அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் உடைய மிஷன் ஐஎம் பாசிபிள்க்கு எல்லோருக்கும் நான் வரவேற்கிறேன் நான் பாலசுப்ரமணியம் சுப்ரமணியம் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஃபோர்க்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம் அதில் நம்ம வந்து ஜோக்ரஃபிக்கான கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கிறோம் ஜோக்ரஃபியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட் போக்குவரத்தும் டூரிசம் பற்றியும் பார்க்க போகிறோம் சரிங்களா வாங்க நம்ம கிளாஸ்குள்ளே போகலாம் ஸோ இதில் நம்ம இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஸிக்கல் ஃபீச்சர்ஸ் வெதர் அண்ட் கிளைமேட் மான்சூன் வாட்டர் ரிசோர்ஸ் ரிவர்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து டிரான்ஸ்போர்ட் அண்ட் டூரிசம் சரிங்களா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதில் எப்படி சார் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வருது ஸோ எப்படி வருது அப்படின்ற டிரான்ஸ்போர்ட்டேஷனில் எப்படி வருது டூரிசமில் எப்படி வருது அப்படின்றத பார்க்க போகிறோம் நான் முதல்லையே சொல்லியிருக்கேன் நம்ம வந்து நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தாலே போதும் நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டியதில்லை இந்த வீடியோஸை தெளிவாக பாருங்கள் எதை எங்கே படிக்கணும் அப்படின்றத மட்டும் பார்த்தீங்கன்னா போதும் அதை பைஹாட் பண்ணுங்க இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்க அப்படின்னா பைஹாட்டுக்கான ஒரு போர்ஷன் தான் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா டென்த்து ஸ்கூல் புக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா செவன்து டேர்ம் டூலேருந்து எடுத்துட்டு இருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு போக்குவரத்து ட்ரான்ஸ்போர்டேஷன் அப்போ ஒரு பொருளோ ஒரு மக்களோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அது இன்றைய காலத்தில் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதுக்கு இந்த போக்குவரத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இல்லை அப்படின்னா இந்த எக்கானமி இந்த நாடே வந்து இப்படி சிறப்பாக வராது அதுக்கு என்ன சார் தேவை ஸோ நமக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தேவை அப்போ உயிர் நாடி லைஃப் லைன் ஆஃப் அ கண்ட்ரி ஒரு நாட்டின் உயிர் நாடி எது அப்படின்றத கேள்வியாக கேட்டிருக்காங்க அது எது அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி சார் வகைப்படுத்த முடியும் அப்படின்னா மூணா வகைப்படுத்திருக்காங்க லேண்டு வாட்டர் ஏர் மூணுத்திலையும் நம்மளால டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்போ ஒவ்வொன்றத்தை பத்தி படிக்கிறோம் இதுல இருக்கக்கூடிய ஃபேக்சுவல் கண்டென்ட் எப்படி கேக்கிறாங்கன்றத படிக்க போறோம் சரிங்களா ஸோ லேண்டு மூலியமா ரோடு ரயில்வே பைப்லைன் அப்படின்றதுல ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும் சரிங்களா சாலை வரிய ரயில் வரியா குழாய் வழியாகவும் நம்மளால ஒரு பொருளை ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்போ இந்த குழாய் அப்படின்றத எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம டீடைல் பார்ப்போம் அப்புறம் நீர்ல பாத்தீங்க அப்படின்னா இன்லேண்டு ஓஷன் கடல் வழியாவும் பண்ண முடியும் உள்நாட்டில் கங்கை ரிவர் அது மாதிரி ஒரு சில ரிவர்ஸில் வந்து ஆழம் அதிகமாக இருக்கும் எப்போதுமே தண்ணி போகக்கூடிய ரிவர்ஸில் நம்மளால் கப்பல் மூலிமா டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும் அப்புறம் வான்வெளி நமக்கு தெரியவே தெரியும் ஏர்வே ஸோ அதில் இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸு டொமஸ்டிக் ஏர்வேஸ் அப்படின்ட்டு ரெண்டு இருக்குது ஸோ இதை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வருவோம் சரிங்களா ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாலை வழி சரிங்களா ரோட்வேஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரோட்வேஸ்ல என்ன சார் இருக்குது அப்படின்னா ரோட்வேஸ் தான் வீட்டுக்கு வீடு கொண்டு போய் கொடுக்க முடியும் இப்போ ரயிலோ கப்பலோ பாத்தீங்கன்னா கப்பல் வந்து ஒரு போர்ட்ல தான் கொண்டு போய் சேர்க்கும் ரயில் ரயில்வே ஸ்டேஷன்ல சேர்க்கும் அங்கேருந்து என்னுடைய வீட்டுக்கு அங்கேருந்து ஒரு கம்பெனிக்கு அங்கேருந்து ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போகணும் அப்படின்னா ரோட்வேஸ் தான் ரோட்வேஸ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்க்கு சூட்டபுள் கிடையாது ஆனா வீட்டுக்கு வீ டோர் டு டோர் டெலிவரிக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப சூட்டபிள் அப்படின் போது இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இதுல என்ன சார் கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் மக்கள் தொகையில் பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு சதவீதம் ரோட்வேஸ்ல தான் கொண்டு போறாங்க சரக்கு பாத்தீங்க அப்படின்னா எழுவது சதவீதம் அப்ப இந்த ஃபேக்டரி நீங்க கண்டிப்பா படிச்சே வச்சாகணும் சரிங்களா இன்னொன்னு என்ன அப்படின்னா டோட்டல் ரென்த் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு லட்சத்தி மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் இந்த ஃபேக்டரி நீங்க கண்டிப்பா படிச்சு வையுங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா இதுல ஒரு ஒன்று கேட்குறாங்க சார் என்ன சார் ஷேர்ஷா சூரி அப்ப முகலியர்கள் வந்தாங்க முகலியர்களை ஹுமாயுன்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவரை வந்து துரத்தி விட்டுட்டு ஷேர்ஷா சூரி அப்படின்ட்டு ஒருத்தர் வந்தார் அவர் வந்து நம்ம இந்தியாவுக்கு விதத்தை அவர் ஒரு ஆப்கானு சூரியன்றது டைனாஸ்டி ஆப்கானிஸ்தான்காரர் அவர் வந்து இந்தியாவில் வந்து ஆட்சி புரிஞ்சார் ரொம்ப குறுகிய காலம் தான் ஆட்சி புரிஞ்சார் ஒரு அஞ்சு வருஷமோ இன்னொரு தான் ஆனால் அவங்களுடைய மொத்த சூரிய டைனாஸ்டி ஒரு பதினஞ்சு வருஷம் ஆட்சி பண்ணாலும் அவங்க கொடுத்துட்டு போனது பல காலத்துக்கு வந்துச்சு அவங்க ஒன்று பண்ண ரோட்வேஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் அவங்க பண்ண மணி சிஸ்டம் காயின் அச்சு அடிக்கிறது அதோடைய துல்லியத்தில் பொறுத்த வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அந்த ரோட்வேஸில் அங்கங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு லேண்ட் மெஷர்மெண்ட் சிஸ்டம் பல விஷயங்கள் சொன்னாங்க அதுல முக்கியமானது ஒன்று என்ன ரோட்வேஸ் ஸோ ரோட்வேஸை முத முதல்ல இந்தியாவில் ஓரளவுக்கு சிற சிறப்பாக பண்ணவர் யார் சார் அப்படின்னா ஷேர்ஷா சூரி சூரி டேனஸ்ல ஷேர்ஷா சூரி அப்படின்றவர் பண்ணியிருக்கார் சார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா கிராண்ட் ட்ரங்க் ரோட் அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பித்தார் அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் சார் இருக்குது அப்படின்னா கல்கட்டாலேருந்து பேஷவார் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ரோடு பேர் கிராண்ட் ட்ரங்க் ரோடு அப்படின்ற ஒரு ரோடை அவர் ஆரம்பித்தார் அது எங்கேருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா கல்கட்டாலேருந்து பேஷவார் பேஷவார் பாகிஸ்தானில் இருக்குது நம்மளுடைய கல்கட்டா ஆனால் இப்போ அது எப்படி சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அதை நேஷ்னல் ஹைவேன்னு பிரச்சிட்டோம் அதில் ரெண்டு நேஷ்னல் ஹைவேவாக இருக்குது ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி டு அம்ரித்சர் அப்படின்ற ஒரு ரோடும் அடுத்தது பாத்தீங்கன்னா டெல்லி டு கொல்கட்டா அதோடைய ஹைவே நம்பர் என்ன நேஷனல் ஹைவே ஒன் நேஷனல் ஹைவே டூ இத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் இதை நீங்க இப்படியே தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா நம்ம நான் நம்ம நிறைய வாட்டி படிக்கிறதா ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குரூப் போர்க்கு போதுமானது கரண்ட்டை வந்து இதில் மாத்தணும் அப்படின்றது நீங்க யோசிக்க வேண்டாம் அப்படின்றத நான் தெரிஞ்சு சொல்றேன் இப்பயே ஸோ அடுத்தது என்ன பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் ஸோ நேஷனல் ஹைவேஸ் என்ன சார் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டேட் இருக்கு ஒரு மாநிலம் இருக்குது அந்த மாநிலத்துக்கு கேபிட்டல் சென்னை இருக்குது சென்னையும் பெங்களூரையும் கனெக்ட் பண்ணோம் சென்னையும் ஹைதராபாத்தையும் கனெக்ட் பண்ணுவோம் சென்னையும் கல்கட்டாவையும் கனெக்ட் பண்ணுவோம் அப்போ ஹை அந்த அந்த பெரிய பெரிய நகரத்தை கனெக்ட் பண்ணுறது அங்கேருந்து போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணுறவங்க நேஷ்னல் ஹைவே யாரு சார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸோ அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அது நம்ம பின்னாடி பார்ப்போம் அவங்க என்ன கனெக்ட் பண்றாங்க பாருங்க ரயில்வே ஜங்ஷன் போர்ட்டு டூரிஸ்ட் அந்த மாதிரி முக்கியமான இடத்த கனெக்ட் பண்றவங்க தான் இவங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதுல அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்தியாவில் மொத்தமா எத்தனை கிலோமீட்டருக்கு இருக்கு அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஓராயிரம் கிலோமீட்டருக்கு நேஷனல் ஹைவே இருக்குது இதுல பிக்கஸ்ட் நேஷனல் ஹைவே என்ன சார் என்ச் செவன் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அது எங்கேருந்து எங்க கனெக்ட் பண்ணது வாரணாசியில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சார் இது இப்போ மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் நினைக்க வேணா இந்த ஃபேக்டை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா ஷார்டஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என்ஹெச் ஃபார்ட்டி செவன் இதோடைய கிலோமீட்டரையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது என்ஹச் ஃபார்ட்டி செவன் எங்கே சார் இருக்கு எர்ணாக்குளத்துலேருந்து கொச்சின் வரைக்கும் இருக்குது ஷார்டஸ்ட் எத்தனை கிலோமீட்டர் சார் ஆறு கிலோமீட்டர் இது ஷார்டஸ்ட் நேஷனல் ஹைவே இந்த டேட்டாவையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா பின்னாடி நம்ம பார்ப்போம் இப்போ இதுக்கு என்னெல்லாம் பேர் இருக்குது அப்படின்றதுலாம் பாருங்கள் ஸோ இதுதான் அந்த இங்க இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரணாசியிலேருந்து உங்களுக்கு இங்கே வரைக்கும் வருது சரிங்களா என்ஹெச் செவன் என்ஹெச் ஃபார்ட்டி செவன்லாம் இதுதான் இந்த ரோடு தான் இப்போ இதே வந்து நம்ம வந்து ஜம்மு காஷ்மீர்லேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு இருந்தாலும் இந்த ரோட்டு இந்த நம்பர் எல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா ஸ்கூல் புக் கண்டென்ட்டு அதே மாதிரி பழைய ஒரு பேர் இருக்கும் என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் என்ஹெச் செவன் ஓல்டு மின் இருந்துச்சு அப்படின்றதுலாம் இங்கே கொடுத்துருக்காங்க நீங்க அதே பாருங்க ஸோ இதை நம்ம பெருசாக நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேணாம் என்ஹெச் செவன் தான் இன்னைக்கு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர்ன்ற பேர் அதுக்கு சரிங்களா அதோடைய கிலோமீட்டர் என்ன அதெல்லாம் இது கரண்ட் அஃபேர்ஸ் அது கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுப்பாங்க ஜென்ரலாக ஜியாகபி நம்ம எப்போதும் சொல்றதுதான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அந்த அந்த கொஸ்டினுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்ன கொஸ்டின்றத பாருங்க ஜோகிரபி கொஸ்டின் அப்படின்னா என்ஹெச் செவன் அப்படின்னா வாரணாசி டு கன்னியாகுமரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ அது ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி அது என்னன்றதுலாம் நம்ம ஒன்னொன்னும் பார்ப்போம் இந்த மாதிரி புதுசாலாம் வந்திருக்கு வந்துருக்கு இது நீங்க கரண்ட் அஃபேர்ஸில் ஸ்லைட்டா அப்டேட் பண்ணிக்கோங்க ஏதாவது இப்போ நடந்திருக்கு அப்படின்னா இப்போ என்ன சார் நடக்குது அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சென்னையிலேருந்து இருந்து திருப்பதியில இருக்கக்கூடிய ஹைவேவை சிக்ஸ் வே லோனா பெரிய லேன்ஸாக மாத்தணும் அப்படின்றதுக்கு அப்ரூவல் வந்திருக்கு அது இன்னும் கொஞ்ச நாளில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்ப அதோடைய உங்களுக்கு நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல அதோடைய ஹைவே என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேணும் ஏதாவது இஷ்யூ இருக்கு இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஒரு எக்ஸ்பிரஸ் வே ஒன்னு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அது எந்த ரோட்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் கரண்ட் அஃபேர்ஸ்ல இருக்கிறது மட்டும் இது புதுசெல்லாம் பாத்துப்போம் இல்லாத ஸ்கூல் புக்ல மட்டுமே நம்ம படிச்சா போதும் குரூப் ஃபோர் லெவலுக்கு நைன்ட்டி பர்சன்ட் ஸ்கூல் புக்கை படிங்க அதுவே போதுமானது அதுதான் ஆன்சர் நமக்கு சரிங்களா அடுத்தது என்ன அது நமக்கு நிறைய ப்ரூஃப்ஸே இருக்குது ஏன்னா பல தடவை நடந்திருக்கு இப்போ பின்னாடி ரயில்வே ஸோன்ஸ் பார்ப்போம் அந்த ரயில்வே ஸோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா பதினாறு ரயில்வே ஸோன்ஸ் இருக்கா பதினேழு ரயில்வே ஸோன்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு கண்ட்ரின்னா இதுக்கு முன்னாடி குரூப் ஒன்றுல கேட்டிருக்காங்க இந்தமாரி கொஸ்டின்ஸ் எல்லாம் ஸ்கூல் புக்கில் பதினாறு இருக்குது அப்போ அதுதான் ஆன்சர் ஆனால் கரண்ட் அஃபேசில் பதினேழாய்ச்சி அப்போ ரெண்டுத்தையும் போடுறாங்க அப்ப எது சார் ஆன்சர் அப்படின்னா ரெண்டுமே ஆன்சர் அப்படின்னா கொடுக்குறாங்க அதனால நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம் ஏன்னா ஜாகிரபில இந்த மாதிரி டேட்டாஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் சார் ஆன்சர் சரிங்களா அடுத்தது என்ன ஸ்டேட் ஹைவே அப்படின்றத சொல்றாங்க தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றதான் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இந்தியாவில் எத்தனை இருக்குது அப்படின்றதான் பார்த்து வச்சுக்கோங்க ஸோ இது யார் சார் பண்றாங்க அந்தந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண போகுது இதை டிஸ்ட்ரிக்ட் ஹைவே யார் சார் பண்றாங்க பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு அமைப்பு தான் பண்ண போகுது சரிங்களா பணித்துறை அவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹைவே அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் இப்போ தமிழ்நாடு இருக்கு சென்னை இருக்குது சென்னை பக்கத்துல வந்து வெள்ளூர் இருக்குது அதுக்கு இந்த சைடில் வந்து கடலூர் இருக்குது இந்த இந்த டிஸ்ட்ரிக்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கனெக்ட் பண்ணும் அதுக்கு ரோடு போடுறது யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ் யார் போடுறாங்க அப்படின்னா இவங்க தான் போட போகிறாங்க ஸ்டேட் ஹைவேவும் அதுதான் பண்ண போது டிஸ்ட்ரிக்ட் ஹைவேஸும் அதுதான் பண்ண போகுது சரிங்களா ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ல இருக்கக்கூடிய தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் போட போது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஹைவே பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் இவங்க பண்ணுறாங்க சரிங்களா இப்போ அடுத்தது இதுதான் தமிழ்நாடுடைய ஒரு சின்ன மேப்பு இதில் எங்கெல்லாம் என்ன ஹைவே இருக்குது எது லோக்கல் ரோடு அதெல்லாம் உங்களுக்கு சின்ன கொடுத்துருக்காங்க ரூரல் ரோட்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது அப்ப ரூரல் ரோட்ஸ் அப்படின்னா கிராமப்புறத்துல இதுக்கு என்ன சார் ஸ்கீம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம் அப்ப இதுல கேக்குறாங்க சரிங்களா பிரதான் மந்திரி கிராம் சடக் யோஜனா சடக் அப்படின்னா ரோடு கிராமம்னா கிராமம் ஸோ கிராமம் அப்போ ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல இருந்து மார்க்கெட்டுக்கு போகணும் அந்த கிராமத்துல இருந்து டவுனுக்கு போகணும் அப்போ ஒரு சின்ன வில்லேஜ் இருக்கு அவங்களுக்கு கனெக்டிவிட்டி வேணும் அதுக்காக கிராமத்துல போடக்கூடிய ஒரு ரோடு ரூரல் ரோடு சரிங்களா ஸோ நம்ம முன்னாடியே பார்த்தா மாதிரி நேஷ்னல் ஹைவே யார் சார் அத்தாரிட்டி யார் சார் அதுக்கான அமைப்பு நேஷனல் ஹைவே அதாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் யார் சார் பண்ண என்ன எப்போ சார் உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதை கேட்குறாங்க இதோடைய ஃபுல் ஃபார்மை கேட்பாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இண்டியா லிமிடெட் இதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் செயல் செயல் எப்போ ஃபார்ம் ஆச்சு நேஷ்னல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் அது எப்போ ஃபார்ம் ஆச்சு ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது எந்த வருஷம் ஃபார்ம் ஆச்சு அதே மாதிரி கோல் இண்டியா லிமிடெட் அந்த மாதிரி

அவங்க போடுறாங்க அப்ப ஹை மவுண்ட போடுறதுக்கு இவங்களால ஒரு ரிவர் ரோடு தான் அந்த ரிவர் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய பிரிட்ஜ் கட்டுறது யாருன்னா இவங்க சோ பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் ஒன்னு இருக்குது அது எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அவங்களுடைய வேலை என்னன்னா இந்த மாதிரி எல்லையோரத்துல இருக்கக்கூடிய ரோட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றது இவங்கதான் சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா கோல்டன் குவார்டிலேட்டர் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா தங்க நாற்காலி சாலைகள் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது இது எப்ப ஆரம்பிச்சிருக்காங்கன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது அதுல ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் நார்த் சவுத்து காரிடார்னு ஒன்று இருக்கு ஈஸ்ட் வெஸ்ட் காரிடார்னு ஒன்று இருக்கு சரிங்களா வட தென் மேற்கு கிழக்கு மேற்கு அப்படின்ற ஒரு ரோடு இருக்குது இந்த ரோடை பத்தியும் சிறப்பா படிச்சு வையுங்க இதை நம்ம மேப்போட சேர்த்து இப்ப பார்ப்போம் எங்கெங்க என்னென்ன கனெக்ட் ஆகுதுன்ட்டு அப்போ இந்தியா எப்படி இருக்கு நம்ம நெக்ஸ்ட் இதுல மேப் இருக்கும் பாருங்க இதுதான் கோல்டன் குவாடலேட்டர் இருந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பைக்கு வருது மும்பையிலேந்து பெங்களூர் வழியா சென்னைக்கு வருது சென்னையிலேருந்து அப்படியே போய் அது கொல்கட்டாவுக்கு போகுது கொல்கட்டாலேருந்து திருப்பி டெல்லிக்கு போகுது இதுக்கு பேர் கோல்டன் குவாடிலேட்டர் சும்மா பார்த்தீங்கன்னா ஒரு குவாடிலேட்டர் ஷேப்பில் இருக்குது அதனால குவாடிலேட்டர் கோல்டன் குவாடிலேட்டர் அப்படின்றத சொல்கிறாங்க இதில் பல விதமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம கொஸ்டின்ஸை பார்க்கும்போது அதெல்லாம் நமக்கு சரியாக புரிய வரும் சரிங்களா இதில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மொத்த கிலோமீட்டர் எவ்வளோ சார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஆறு கிலோமீட்ரு எங்கெங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ இது டெல்லியிலேருந்து கொல்கத்தாவுக்கு எத்தனை கிலோமீட்டர் கொல்கட்டாலேருந்து சென்னைக்கு எத்தனை கிலோமீட்டர் சென்னையிலேருந்து மும்பைக்கு எத்தனை கிலோமீட்டர் மும்பைலேருந்து டெல்லிக்கு எத்தனை கிலோமீட்டர் எல்லோரும் நெட்டை பார்த்து அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேக்ட் தெரியும் கீழே கமெண்டில் போடுங்க இதையும் ஒரு தடவை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க அதாவது வருசப்படுத்துங்க எது லென்த்தாக இருக்குது எது ஷார்ட்டாக இருக்குன்றதை வருசப்படுத்துங்க அப்படின்றமே ஒரு கொஸ்டின் வந்துருக்கு அது நம்ம கொஸ்டினில் பார்ப்போம் அது எப்படி வந்திருக்கு அப்படின்றது சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்கள் நார்த்து சவுத்து அப்போ அதே மேப்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்போ ஸ்ரீநகர்லேருந்து சரிங்களா அப்படியே சவுத் வரைக்கும் கனெக்ட் பண்ணுறாங்க ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் இந்த வாரணாசியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு ஒரு ரோடு கனெக்ட் ஆகுது அப்படின்றது ஹைவே அந்த ஹைவேக்கு என்ன பேர் அப்படின்றத பார்த்தோம் இப்போ அதையே தான் எக்ஸ்டென்ட் பண்ணிட்டாங்க நார்த்து டு சவுத்தை கனெக்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட ஒரு ரோடால கனெக்ட் பண்றான் இந்த ரோடு எவ்வளவு கிலோமீட்டரு இந்த ரோடு எந்த எந்த ரெண்டு ரீஜியனை கனெக்ட் பண்ணுது அந்த ஊருக்கு பேர் என்ன அப்படின்றத கேட்பாங்க அப்ப இது நார்த் சவுத் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரியும் கன்னியாகுமரியும் கனெக்ட் பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இதே டைம்ல இது யூனிட் எயிட்ல படிக்கும் போது இந்த ரோடு எந்த டிஸ்ட்ரிக்ட்ல தமிழ்நாடுக்குள்ள ஆகுது எத்தனை டிஸ்ட்ரிக்ட இது கிராஸ் பண்ணுது அப்படின்றதையும் கேள்வியா கேக்குறாங்க இது எல்லாம் தான் நமக்கு இது யூனிட் நைன்ல நீங்க படிப்பீங்க அங்க நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா சோ ஒன்று இது இருக்குது அடுத்தது என்ன அதே கிலோமீட்டர் எத்தனை அப்படின்றத பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி எழுபத்தி ஆறு கிலோமீட்டர் அதே ஈஸ்ட் வெஸ்ட் அப்படின்றத பாத்தீங்கன்னா அசாமுடைய சில்சார்ல இருந்து சரிங்களா குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுது மூவாயிரத்தி அறநூற்றி நாற்பது இது ரெண்டும் எங்க சார் மீட் ஆகுது அப்படின்னா ஜான்சின்ற ஒரு இடத்துல மீட் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும் இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் கேட்க முடியும் சரிங்களா அதுக்கு தான் இந்த மேப்பை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா நிறைய மேப் வச்சு படிச்சிங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இதுடைய கிலோமீட்டர் எத்தனை இதுடைய கிலோமீட்டர் எத்தனை இது ரெண்டும் எங்க மீட் பண்ணுது அதுக்கு பேர் ஜான்சி சரிங்களா இது எங்க ஸ்டார்ட் ஆகுது இது எங்க எண்ட் ஆகுது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது அடுத்தது என்ன அப்படின்னா எக்ஸ்பிரஸ் ஹைவே அதாவது மிக வேகமா போகிறதுக்குன்று ஒரு தனி சாலை ஒண்ணு அமைக்கிறாங்க அது என்னெல்லாம் இருக்கு சார் மும்பை பூனை கொல்கட்டா தம்தம் துர்காபூர் கொல்கட்டா யமுனா எக்ஸ்பிரஸ் மும்பை பூனை இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பிரஸ் ஹைவே இருக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே வரதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு நம்ம இந்த கோரமண்டல் ஈஸ்ட் கோஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஹைவேவா மாத்தறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் கொஞ்ச நாளில் அது வந்துடும் ஸோ அதனால அதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அது யூனிட் நைன்ல நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்புறம் இன்டர்நேஷனல் ஹைவே இப்ப இந்தியா வாகா பார்டர்லேருந்து கிராஸ் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ள போகிறோம் இல்ல பங்களாதேஷ்க்கு உள்ள போகக்கூடிய ஒரு ரோடு இருக்குது இருந்து பங்களாதேஷ்க்கு போகக்கூடிய ஒரு ரோடோ இல்ல அந்த சைடு நார்த் இருந்து பங்களாதேஷ்க்கு போகக்கூடிய இந்தியாலேருந்து நேபாளுக்கு இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் ரோட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஸோ பாகிஸ்தான் நேபால் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மார் கூட போகிறோம் இதெல்லாம் பெருசாக நமக்கு இது வரைக்கும் கொஸ்டின்ஸ் கேட்கல இதுதான் சார் ரோட்வேஸை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்மளுடைய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது தான் வந்து உயிர் நாடி அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் அதில் தரைவடி லேண்டு அப்படின்றதுல அப்போ லேண்டு பார்த்துருக்கோம் வாட்டர் பார்க்குறோம் ஏர் பார்க்குறோம் அதில் லேண்டில் பார்த்தீங்கன்னா ரோடு ரயில் பைப்பு அப்படின்னு மூணு பிரிக்கிறோம் ரோடை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் நேஷ்னல் ஹைவே சரிங்களா ஸ்டேட் ஹைவே டிஸ்ட்ரிக்ட் ரோடு ரூரலு பார்டர் ரோடு அதுக்கப்புறம் என்ன பெரிய பெரிய திட்டங்கள் இருக்கு அப்போ கோல்டன் குவார்டினேட்டல் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த்து ஈஸ்ட் இதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான நேஷனல் ஹைவேஸ்ல ஏதாவது ஒன்று வந்திருக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வந்திருக்கு பெரிய லெவல்ல ஏதாவது ஒரு சேஞ்ச் வந்தா அந்த நேஷனல் ஹைவேவும் நம்ம படிச்சு வச்சுக்கணும் சரிங்களா இதுதான் நம்ம இதுல பார்க்க போறது அடுத்தது என்ன அப்படின்னா ரயில்வேஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க அப்ப அந்த ரயில்வேஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பாத்தீங்கன்னா ரயில்வேஸ் தான் மெயின் ஆட்ரி ஆஃப் தி இன்லாண்ட் டிரான்ஸ்போர்டேஷன் அப்படின்றது சொல்றாங்க சரிங்களா மெயின் ஆற்றி அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா முதுகெலும்பு அப்படின்றதையும் சொல்றாங்க பேக் போன் அப்போ நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் உடைய பேக் போன் முதுகெலும்பு எது சார் அப்படின்றத கேட்டா அதுவும் ரயில்வே தான் சொல்றாங்க ஸோ இது ரெண்டும் நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா அப்ப ரயில்வே எப்படி சார் அப்படின்னா லாங் தொலை தூரத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ரயில்வேஸ் யூஸ் ஆகுது அப்ப நம்ம ரோடு என்ன பார்த்தோம் டோர் டு டோர் இப்போ நான் இங்கேருந்து ஜம்மு காஷ்மீருக்கு நிறைய சரக்கு அனுப்பணும் நான் ஒரு கார் உற்பத்தி பண்ணுறேன் ஹுண்டாய் கார் சென்னையில் உற்பத்தி ஆகுது அதை டெல்லியில் ஹரியானாவில் விற்கணும் ஜம்மு காஷ்மீரில் விற்கணும் அப்படின்னா லாரியில் எடுத்துட்டு போனால் பத்து தான் ரயிலில் எடுத்துகிட்டு போனால் இரநூறு நூறு எடுத்துகிட்டு போக முடியும் ஸோ சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்துற முடியும் சேஃபாக கொண்டு போய் சேர்த்துற முடியும் தொலை தூரத்துக்கு போகிறதுக்கு ரயில்வேஸு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்றத நம்ம ஸோ முதுகெலும்பு ஆஃப் ஒரு நாட்டுக்கு அப்படின்னா அது ரயில்வேஸ் தான் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து வர்த்தகம் ட்ரேடு டூரிசம் எஜுகேஷன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா குவிக் மூமெண்ட்டுக்கு ஸோ அதாவது அழுகி போகக்கூடிய தக்காளி இருக்கு அப்படின்னா இங்க தமிழ்நாட்டில் தக்காளி உற்பத்தியாவது டெல்லியில கொண்டு போய் சேர்க்கணும் கர்நாடகாவில் உற்பத்தியாவது டெல்லியில சேர்க்கணும்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல கொண்டு போய் அதை நம்ம டெல்லியில வேகமாக சேர்க்க முடியும் ஸோ பெரிஷபிள் குட்ஸ் அழுகி போகக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் ரயில்வேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அப்ப இது நெட்ஒர்க் பாத்தீங்க அப்படின்னா ஏசியால ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் உலகத்துல ரெண்டாவது லார்ஜஸ்ட் சார் இன்னைக்கு அந்த நிலமை இல்லாமல் இருக்கலாம் பட் இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா செகண்ட் இது ஸ்கூல் புக் கண்டென்ட் இதை நீங்க யாராவது ஒருத்தர் வந்து சொல்றீங்க இந்த மாதிரி இது இல்ல சார் அது இல்ல சார் அப்படின்னும் போது இல்ல சார் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஏசியாலேயே ரெண்டாவது பெரிய நாடு எது அப்படின்னா இந்தியா தான் ஏன் ஸ்கூல் புக் ஜாகிரபில இருக்குது ரெண்டாவது பெரிய நாடு இந்தியா தான் ஆனா பாத்தீங்க அப்படின்னா ரஷ்யா ஏன் வரல அப்படின்னா ரஷ்யா யூரோப்பில் பாதி இருக்கு ஏஷியாவில பாதி இருக்கு அப்போ தான் முதல்ல இந்தியா ரெண்டாவது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா மொத்த ரயில்வே உடைய லென்த் எவ்வளவு அப்படின்னா அறுபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் மொத்த ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ அப்படின்னா ஏழாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோ இது இந்தியன் ரயில்வேஸ்ல இதே யூனிட் நைன்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல எத்தனை ரயில்வே ஸ்டேஷன் மொத்தமா இருக்கு தமிழ்நாட்டுல மொத்தம் மொத்தம் உடைய என்ன யூனிட் நைன்ல அதையும் இங்கேயே சேர்த்து வச்சு படிச்சுக்கோங்க சரிங்களா சோ அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் சார் ரயில்வேஸ் அண்ட் இட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் இதை நீங்க கண்டிப்பா படிச்சே ஆகணும் சரிங்களா என்ன சார் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அப்ப நார்தர்ன் ரயில்வே வடக்கு ரயில்வே உடைய தலைமையிடம் எங்க சார் இருக்கு டெல்லி நியூ டெல்லி அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் ஸோ இதுல பதினேழு இருக்கு முன்னாடி பதினாறு தான் இருந்துச்சு இப்போ பதினேழு இருக்கு ஸோ இது ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடியது சரிங்களா வடமேற்கு அப்படின்றத சொல்றாங்க இப்போ நார்த் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் அதுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க சார் இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஜெய்ப்பூர்ல இருக்குது சரிங்களா அடுத்தது என்ன சார் வட மத்திய ரயில்வே அது எங்க சார் இருக்கு அலகாபாத்ல இருக்கு வட மத்திய நார்த் சென்ட்ரல் ரயில்வேஸ் வடகிழக்கு நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே எங்கே சார் கோரக்பூர்ல இருக்குது சரிங்களா கோரக்பூர்ல நார்த் ஈஸ்டர்ன் வடகிழக்கு சரிங்களா வடகிழக்கு எல்லை ரயில்வே அப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ராண்டியர் அப்படின்னும் போது கொல்கட்டாவில் இருக்குது சரிங்களா கிழக்கு ரயில்வே கவுகாத்தியில் இருக்குது கிழக்கு ரயில்வே கொல்கட்டாவில் இருக்குது சரிங்களா குவஹாத்தி எங்கே சார் இருக்குது அப்படின்னா அஸ்ஸாமில் இருக்குது இது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் ரயில்வேஸ் அதோடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கண்டிப்பாக படிச்சே ஆகணும் இதை எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ நான் பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை இம்பார்ட்டண்ட் இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன் சொல்கிறேன் கேட்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஒரு சில சிட்டியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும் எது சார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா மும்பை பாருங்கள் ரெண்டு இருக்கும் ஸோ மத்திய ரயில்வேவுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மும்பை தான் மேற்கு வெஸ்டர்ன் ரயில்வேக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை அதே மாதிரி கல்கட்டாக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரெண்டு இருக்கும் சார் இங்கே பாருங்க தென்கிழக்கு ரயில்வேக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கேனா கல்கட்டா தான் இருக்குது அப்புறம் இன்னொன்னு நம்ம கிழக்கு ரயில்வேக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இங்க தான் சார் ஜோன் இருக்குது பாருங்க இது மொதல் நார்தனு இது ரெண்டாவது இப்போ எந்தெந்த ஸ்டேட்ல யூபில மெயினா இருக்குது என்ன இருக்குது அப்படின்றத பாத்துக்கோங்க சரிங்களா ஈஸ்டர்ன் ரயில்வே எங்க சார் இருக்கு ஃபோர்த்து நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே எங்க சார் இருக்கு தேர்டு அஞ்சாவது என்ன சார் சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே அப்போ இது ஈஸ்ட் ஈஸ்ட்ல சவுத்துல இருக்குது அப்போ சதன் ரயில்வேக்கு எங்க சார் இருக்குது தமிழ்நாட்டுல சென்னையில் இருக்குது இந்த மாதிரி ரயில்வேஸ் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ கண்டிப்பா படிச்சு வைங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க செவன்டீன் ரயில்வேஸும் படிச்சு வைங்க சரிங்களா கொங்கனியும் படிச்சு வைங்க நம்ம கொங்கனில அடுத்தது பார்ப்போம் சரிங்களா முத முதல்ல எப்போ சார் நம்ம ஊர்ல வந்துச்சு ரயில்வேஸு அப்படின்றதெல்லாம் கேக்குறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு ஹிஸ்டரியில நிறைய படிச்சிருப்பீங்க மும்பைல இருந்து தானே வரைக்கும் போச்சு ரயில்வேஸ் போச்சு அப்படின்றது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இந்த ரயில்வேஸை நாட்டு உரிமை தேசிய மயமாக்கிட்டாங்க பண்ணிட்டாங்க இது ஹெட் குவார்டர்ஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா நியூ டெல்லியில இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் சரிங்களா சோ இது ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லியில இருக்கு இப்போ நம்ம ரயில்வேஸ்ல வந்து அடுத்தது என்ன பாக்குறோம் அப்படின்றத பாருங்க நம்ம ரயில்வேஸ்ல வந்து அடுத்தது ஃபர்ஸ்ட் சபர்பன் ரயில்வே எப்போ வந்துச்சு ஸோ ரயில்வே எப்போ வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி மூணு தானே டு மும்பை அப்படின்றத பார்த்தோம் அடுத்தது கல்கட்டாவில் வந்துச்சு அடுத்தது சென்னையில் வந்துச்சு இதெல்லாம் ஹிஸ்டரியில் பார்ப்பீங்க ஜியாகிரபியில பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா சபர்பன் ரயில்வே இந்தியாவுக்கு சார் வந்துச்சு மும்பைல தான் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரிங்களா புறநகர ரயில்வே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி வந்துச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சென்னைக்கு சிக்ஸ்த் அதாவது மெட்ரோ மெட்ரோ ரயில் எப்ப சார் வந்துச்சு அப்படின்னா சென்னைக்கு ஆறாவது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சிக்ஸ் இதெல்லாம் ஸ்கூல் புக் கண்டென்ட் சார் அப்படியே பாக்ஸ் கண்டென்ட்டை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க அப்போ இந்தியாவில் மிக வேகமா போகக்கூடிய ரயில் எது சார் அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா கத்திமன் எக்ஸ்பிரஸ் சார் நீங்க அதுக்கப்புறம் புதுசா வந்துருச்சு இது வந்துருச்சு அது வந்துருச்சு அதெல்லாம் இன்னும் வேகமா இருக்கு ஸ்கூல் புக்கு பாக்ஸ் கண்டென்ட் கத்திமன் எக்ஸ்பிரஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க ஸோ இந்த மாதிரி ஃபேக்ட் பாக்ஸ் கண்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சபன் புறநகரத்தில் போகக்கூடிய ட்ரெயின் இருக்குது அப்போ முன்னாடி எப்படி சார் இருந்துச்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது வந்து மீட்டர் கேஜா இருந்துச்சு இப்போ ப்ராட் கேஜ் ஆகிடுச்சு அப்படின்றதான் சொல்றாங்க அப்போ ரயில்ல என்ன சொல்றாங்க அகலம் அந்த கீழே போகக்கூடிய ட்ராக் இருக்கு பார்த்தீங்களா அதுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவு இப்போ ரயில் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் ஆனால் அது கீழே ட்ராக் ஒன்று போகும் பார்த்தீங்களா இந்த இடையை இந்த ரயில்வே ட்ராக்குக்குள்ள எடை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி அதை வந்து ப்ராட்கேஜ் அப்படின்றத சொல்கிறாங்க அகலப்பாதை அப்படின்றத சொல்கிறாங்க அது எவ்வளோ சார் அப்படின்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் சிக்ஸ் மீட்டர் ஒன்று புள்ளி ஆறு ஏழு ஆறு மீட்டர் இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கோங்க மீட்ரு கேஜ் முன்னெல்லாம் சென்னையில் பார்த்தீங்கன்னா மீட்ரு கேஜ் தான் இருந்துச்சு இப்போ இல்லை அது என்ன எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் அப்படின்றாங்க நேரோ கேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கு பாயிண்ட் செவன் சிக்ஸ் மீட்டர் லைட் காஜ் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் சரிங்களா சோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் இந்த ஃபேக்ட்ரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கொஸ்டின்ஸையும் கேட்டிருக்காங்க ஸோ இதை வருசப்படுத்துங்க அப்படின்றது கேட்கலாம் மேக்ஸ் த ஃபாலோயிங் அப்படின்றது கேட்கலாம் ஏதாவது ஒன்னு கொடுத்து அது எவ்வளவு அப்படின்றதையும் கேட்கலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் அப்படின்றதும் சென்னையில இருக்குது மாஸ் ரேபிட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது சென்னையில அப்படின்றது இதெல்லாம் என்ன அப்படின்னா டிராஃபிக்க ரோட்ல இருக்கக்கூடிய டிராஃபிக்கை குறைக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பா இந்த மெட்ரோ சபர்பன் எம்ஆர்டிஎஸ் இதெல்லாம் நமக்கு இப்ப சென்னையோ இல்லை மும்பையோ இல்லை டெல்லியோ கல்கட்டாவோ பயங்கர டிராஃபிக் இருக்கு அதை குறைக்கிறதுக்கு இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கு இதில் நீங்க என்ன படிக்கணும் அப்படின்ற அந்த வேல்யூஸ் எல்லாம் நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்தது என்ன அப்படின்னா கொங்கன் கொங்கண்லயும் மிக சிறப்பான கேள்விகள் வருது சார் கொங்கண்ல என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ஸ்டார்ட் பண்ணாங்க இது இன்ஜினியரிங் உடைய மார்வல்ன்னு வாங்க ஏன் சார் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குது இந்த சைடில் வந்து கோஸ்ட் கடல் கரை அரேபியன் சி ஒரு மலை இருக்குது அந்த மலை ஃபுல்லாக குறைஞ்சாங்க ஆறு போகும் டேம் இருக்கும் அது இருக்கும் இது இருக்கும் கோகை இருக்கும் எல்லாத்தையும் குறைஞ்சி ஃபுல்லாக கட்டியிருக்காங்க இந்த கொங்கன் ரயில்வேஸ் ரொம்ப கஷ்டமான இடம் பார்க்கறதுக்கு சீனரிஸ் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால இதை அவங்க கேள்விகளாகவும் இதே கேட்குறாங்க ஏன் இது எங்கேருந்து எங்கே சார் போகுது அப்படின்னா இருந்து கர்நாடகா ரோஹாலேருந்து மங்களூர் வரைக்கும் இருக்குது மொத்தம் எழுநூற்றி அறுபது கிலோமீட்டரு இது நூற்றி நாற்பத்தி ஆறு ரிவர் இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் இந்த பாயிண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு மகாராஷ்டிரா டு கர்நாடகா மேங்களூர் டு ரோஹோ அப்போ இது கேரளாவில் இல்லை இது குஜராத்தில் இல்லை அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு அப்பப்போ கேட்குறாங்க அப்புறம் மெட்ரோ மெட்ரோவில் வந்து எட்டு சிட்டிலே வரைக்கும் இப்போ வரைக்கும் மெட்ரோ இருக்கு தமிழ்நாடு வந்து ஆறாவது சிட்டி அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் முத முதல்ல வந்தது எது சார் அப்படின்னா கொல்கட்டாவில் தான் கடலுக்குள்ளே போகக்கூடிய மெட்ரோ அதாவது அண்டர் கிரவுண்டு சீல போகக்கூடிய மெட்ரோ எது சார் அப்படின்னா அதுவும் கொல்கட்டா தான் சீல ஓடக்கூடிய மெட்ரோ அதாவது ஒரு போட்டு மாதிரி உருவாக்கி அது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கு ஸோ இதெல்லாம் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓடிட்டு நைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஏதாவது முக்கியமானது வந்திருக்கு அப்படின்னா சென்னையில எட்டாவது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்தியா முழுக்க நிறைய இடத்துல நிறைய மாநிலங்களுக்கு வந்துருச்சு சென்னை அப்படின்னும் போது எட்டாவது முத முதல்ல அண்டர் கிரவுண்டு மெட்ரோ போட்டது மொத முதல்ல மெட்ரோ போட்டது முத முதல்ல அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ போட்டது கடலுக்கு உள்ளே போட்ட மெட்ரோ எல்லாமே கல்கட்டா தான் கப்பல்ல மெட்ரோ அப்படின்றத விட்டது கேரளால ஸோ சி மெட்ரோ எது அப்படின்னு கேட்டா அது கேரளா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்னு அது சரிங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய நமக்கு இருக்குது இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட்டு அதில் லேண்ட் லேண்ட் லேண்ட்வேஸ்ட்ல மூணு பார்க்கணும் ஒன்று ரோடு ரோடில் என்னெல்லாம் கொஸ்டின்னு வரும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோம் என்னென்ன ஃபேக்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்து வச்சுக்கோங்க ரயில்வேஸு அதுதான் முதுகெலும்பு அதில் எப்படி எப்படியெல்லாம் இருக்குது என்ன இருக்குது அந்த ரயில்வே ஜோன் அப்படின்னு ஒன்று சொன்ன பார்த்தீங்கன்னா இது ஹெட் குவார்ட்டர்ஸ் இங்கே இருக்குது சார் சதர்ன் உடைய ஹெட் குவார்டர்ஸ் சென்னையில் இருக்குது அதே ஈஸ்டர்னோடது எங்கே இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் இங்கே இருக்குது நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் எங்கே இருக்குது சென்ட்ரல் இங்கே இருக்குது வெஸ்டர்ன் இங்கே இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்புறம் மெட்ரோ பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நம்ம பைப் லைன் அப்படின்னு குழாய் வழியாக அப்போ எதை சார் போக முடியும் இது வழியா அப்படின்னா ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி வந்திருக்கு என்ன வந்திருக்கு சாலிடான பொருளை வந்து பைப் லைன்ல பண்ண முடியுமா முடியும் சார் எப்படி சார் அந்த சாலிடான பொருளை தூளாக்கி அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஸ்லரியாக்கி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் ஸோ இது அடர்த்தி எங்க சார் இருக்கு நம்ம மேப்பில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருவோம் ஸோ இதோடைய இனிஷியல் காஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்காமே தோணும் ஆனால் அதுக்கப்புறமா இதுல பெருசா செலவே கிடையாது ஸோ இது ஒன் ஆஃப் தி சீப்பஸ்ட் எது பைப்லைன் டிரான்ஸ்போர்டேஷன் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரீஜியன்ல பெருசா அடர்த்தியே கிடையாது ஏன் சார் இது பீடபூமி இது மலை இருக்கு இங்க மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்குது இங்க ஒண்ணும் பண்ண முடியாது இங்க எல்லாம் பீடபூமி டக்குன்னு எதுவும் பண்ண முடியாது அப்ப இது எங்க சார் பண்ண முடியும் சமவேலி சரிங்களா அங்கதான் பண்ண முடியும் சோ எல்லா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அது இதெல்லாம் எங்க இருக்கு இங்க இருக்கு இப்போ இங்கேருந்து பெட்ரோல் எடுத்துகிட்டு போய் இங்கே மதுராவில் கொடுத்துறாங்க அங்கே ரிஃபைன் பண்ணி எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்துடுறாங்க அஸ்ஸாமில் இந்த ரீஜன் திக்பாய் இந்த ரீஜன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து வருது இதுவும் வந்து இந்த பரோனி இந்த இந்த ரீஜனில் வந்து மதுராவுக்கு வந்து எல்லா இடத்துக்கும் போதும் அப்போ இங்கெல்லாம் வந்து கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி இருக்குது பிளைன்ஸ் இருக்குது அங்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் இது கான்செப்ட் இதில் ஒரு கேள்விகள் வரலாம் அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் சென்னையில் இங்கெல்லாம் கோஸ்டல்லாம் வந்து பிளைன்ஸ் தான் அங்கெல்லாம் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்கு அப்போ அடர்த்தி இங்கே தான் சார் இருக்குது இப்போ இதுல சாலிடு லிக்விடு கேஸ் மூணுத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்போ இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்துருக்கோம் கேஸ் யார் சார் ஓஎன்ஜிசி ஓபால் இருக்குது கெயிலுன்னு ஒன்று இருக்கு கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அது எப்போ அமைச்சாங்க அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க எல்லாமே நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸ்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க இதுதான் வந்து பைப்லைனை பொறுத்த வரைக்கும் ஸோ பைப்லைன்ஸுக்கு யார் யாரெல்லாம் அப்போ லிக்விட் கேஸ் மட்டும் இல்லை சார் சாலிடியும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியும் அப்போ சாலிடில் எது சார் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிலக்கரி இதெல்லாமும் பண்ண முடியும் என்ன பண்ணுவாங்க உடச்சி கொஞ்சம் ஓரளவு தூளாக்கி அதை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு பண்ணிட்டு அதை காய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் ஸோ சாலிடையும் பைப் லைனில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் எங்கெங்கே என்னென்ன அடர்த்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மும்பை மும்பை ஹை சரிங்களா மும்பை மும்பை ஹை தஹேஜ் இந்த கான்லே இதெல்லாம் குஜராத் இங்கே தான் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இந்த ப்ராடக்ட்டை இங்கேருந்து நார்த்து ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காங்க அந்த நார்த்தில் ஏன் நிறைய பைப்லைன்ஸ் இருக்குது அப்படின்றது காரணம் இங்கே பிளைன்ஸ் இருக்குது பூமியை தோண்டி பைப்பை லே பண்ணி அது மூலியமா அனுப்பணும் இங்கே ஏன் சார் இல்லை அப்படின்னா இங்கே மலைகளும் பீடபூமியும் இருக்கு இதில் டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது சரிங்களா இப்போ இந்த இடத்துல இருக்குது ஏன் இருக்குது அப்படின்னா இது சம பிளைன்ஸாக தான் இருக்குது இங்கே வந்து நம்மளால பூமியை தோண்ட முடியுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ இதுதான் பைப் பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய கேள்விகள் சரிங்களா எங்கேருந்து எங்கே இருக்குது ஏது இருக்குது எல்லாம் இதில் எப்படி கேட்க முடியுமோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சரிங்களா ஊர் பேரெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மதுராவை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய இந்த தஹேஜ் ஹஜீரா மும்பை ஹை இங்கே இருக்கக்கூடிய இந்த திக்பாய் சரிங்களா ஏன் மதுரா ஜங்ஷன் மதுராவில் பிரிய பெரிய ரிஃபைனரி இருக்குன்னா இங்கேந்து போய் எல்லாம் சேர்றதும் அங்கேருந்து வந்து சேர்றதும் மத்துராவில் வந்து சேருது ஸோ அங்கே தான் பெரிய ரிஃபைனரி இருக்குது இதை தாண்டி குஜராத்து காண்டில் இந்த ரீதியில் ஜாம்நகர் இந்த ரீஜன்லாம் நிறைய இருக்குது மும்பை ஹை இங்கே நிறையா இருக்குது சென்னை எண்ணூர் இங்கே நிறையா இருக்கு அங்கங்கே என்னென்ன இருக்கு ஹால்டியா இங்கே இருக்குது சோரன் ஹால்டியா இங்கே நிறையா இருக்குது ஏன் அப்படின்னா அந்தந்த இடத்துல நமக்கு ரிஃபைனரிஸ் இருக்குது அதனால அங்கங்க அதிகமாக இருக்கு அடுத்தது என்ன சார் வாட்டர்வேஸ் ஸோ நம்ம லேண்ட் வேஸை முடிச்சுட்டோம் இனிமேல் நீர் அப்போ வாட்டர்வேஸ் போது ஒன் ஆஃப் தி சீப்பஸ்டு ஒன் ஆஃப் தி சேஃபஸ்ட்டு ஹெவி டன்னு டன்னாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு வே ஒரு டிரான்ஸ்போர்ட் எது அப்படின்னா அது வாட்டர்வேஸ் அந்த வேஸை ரெண்டாக பிரிக்கிறோம் சார் ஒன்று இன்லேண்டு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிவர்ஸு அதுலேருந்து இன்னொன்று ஓஷன் கடல்லேருந்து வேற ஒரு ஊருக்கோ நம்ம ஊர்லேயே வேறு ஒன்றுக்கோ இல்லை வேற ஒரு நாட்டுக்கோ ட்ரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது ஸோ இதுதான் சீப்பஸ்ட்டு இது ஸ்லோவஸ்ட்டு சரிங்களா சேஃபஸ்ட்டு சரிங்களா பெருசா பொல்யூஷன் பண்ண போறது இல்ல லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹெவி லோடுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சரிங்களா அப்போ ரோடு எப்படி அப்படின்னா டோர் டு டோர் சீப்பஸ்ட் இல்லைனாலும் டோர் டு டோர் எண்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் ரோடவேஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க அதில் தான் போகிறாங்க ஏன்னா அதுதான் என் வீட்ல இருந்து இன்னொருத்தர் வீட்டுக்கு போகணும் இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு ரயில் வாட்டர்லாம் பண்ண முடியாது ரோடை பண்ண முடியும் ரயில்வேஸு லாங் டிஸ்டன்ஸு பெரிஷபிள் குட்ஸ் அழுகி போகக்கூடிய குட்ஸுக்கெல்லாம் ரயில்வேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் வேஸில் லேட்டாக போனாலும் பரவாயில்ல நிறைய டன்னு சீப் ரேட்டில் கொண்டு போகிறதுனால வாட்டர்வேஸை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்லேண்டு வாட்டர்வேஸ் உள்நாட்டு இருக்குது கடல் வழியாகவும் போகக்கூடிய ஒரு இது இருக்குது சரிங்களா ஸோ எங்கெல்லாம் இருக்குது போது அப்போ இந்தியன் இன் இன் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி அப்படின்ட்டு ஒன்று இருக்குது சரிங்களா இன்லேண்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாட்டர்வே அத்தாரிட்டியும் ஒன்று இருக்குது அப்போ அதை பற்றி நம்ம படிக்கணும் ஸோ மெயினாக இப்போ நூற்றுக்கணக்கான வாட்டர்வேஸ் இருக்குது ஆனால் ஒரு அஞ்சு ஆறு முக்கியமாக இருக்குது அது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக நம்ம படித்தாகணும் ஸோ இன்லேண்டு ஓஷன் இருக்குது ஸோ ஓஷனை பற்றி நம்ம பின்னாடி படிப்போம் இன்லேண்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கங்கை ஸோ ஃபஸ்ட்டு நேஷ்னல் வாட்டர்வே ஒன்று எது சார் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா கங்கை அலகாபாத்லேருந்து ஹால்டியா வரைக்கும் வருது கங்கையுடைய நீரில் போயிட்டு இருக்கு ரெண்டாவது வாட்டர்வே எது சார் நேஷ்னல் ஸோ அது பிரம்மபுத்ரா ரிவரில் இருக்குது சரிங்களா இந்த ரீஜனில் போகுது நேஷ்னல் வாட்டர்வே ரெண்டாவது மூணாவது எங்கே சார் இருக்குது அப்படின்னா அது கேரளாவில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த ரீஜனில் இருக்கிறது மூணாவது நாலாவது எங்க சார் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா கோதாவரி கிருஷ்ணாலேருந்து நம்மளுடைய புதுச்சேரி வரைக்கும் வர்றது நாலாவது அஞ்சாவது எங்கே சார் இருக்குது ஆறாவது அதெல்லாம் பெருசாக கேட்கறது இல்லை இருந்தாலும் எந்தெந்த ஊர்ல இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெஸ்ட் பெங்கால் ஒடிசாவில் இருக்கிறது நாலாவது அஞ்சாவது ஆறாவது வந்து பராக் இந்த ரீஜன்ல போகக்கூடியது ஆறாவது இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு இந்த ஆறை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆனால் நூத்துக்கணக்கான வாட்டர்வேஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுதான் இன்லேண்ட் வாட்டர்வேஸ் இதில் எத்தனை சதவீதம் எவ்வளோ கிலோமீட்டருக்கு நம்மளால் போக முடியும் ஸ்கூல் புக் கன்டென்ட்டு இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்லாண்ட் வாட்டர்வே அதாரிட்டி அப்படின்னு ஒன்று உருவாக்குறாங்க எப்போ சார் உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இதுக்குன்னு அப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம நிறையா பார்த்துருக்கோம் கெயிலு செயலு நேஷ்னல் ஹைவே அதாரிட்டி கோல் இண்டியா லிமிட்டடு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனு பல விதமானதுக்கு அது எப்போ உருவாக்குனாங்க அது ஹெட் குவார்டர்ஸ் குவார்ட்டர்ஸுங்க அப்படியே அந்த வழியிலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர்வேஸ்க்கு நீருக்காக இன்லேண்டு நம்ம ஊருக்குள்ள நாட்டுக்குள்ளே போகக்கூடிய வாட்டர்வேஸ்க்கு அத்தாரிட்டி யாரு இன்லாண்டு வாட்டர்வே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க எப்போ உருவாக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட்டு எங்கே இருந்துருக்கு கங்கை நீர் பாகிரதி ஹுக்லி ரிவர் சரிங்களா வாஷ்ரே டூ என்னன்னா பிரம்மபுத்திரால இருக்கு துப்ரிலேருந்து சதியா அப்படின்றத சொல்றாங்க அடுத்தது எங்க சார் இருக்கு அப்படின்றத பாத்தீங்கன்னா கேரளால இருக்கு கொல்லம்ல இருந்து கோட்டப்புறம் அப்படின்ற ஒரு ஊர்ல இருக்குது போர்த்து பாத்தீங்க அப்படின்னா கோதாவரி கிருஷ்ணால இருந்து நம்ம பாண்டிச்சேரி வரைக்கும் இருக்கு இந்த மாதிரி இருக்க மெயினான ரூட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபோரை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபோர்த்து ஏன் அப்படின்னா நம்ம சென்னையை தாண்டி பாண்டிச்சேரி வழியா போகுது அந்த இதனால நம்ம அது ஃபோர்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கோம் அடுத்தது என்னன்னா கடல் வழி கடல் வழி அப்படின் போது ஒரு நாட்டுலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய முக்காவாசி கடல் வழியா தான் நமக்கு என்ன வருது கடல் வழியா தான் வருது ஜென்ரேட்டர் டர்பைனு எலக்ட்ரிக்கல் குட்ஸ் வருது கடல் வழியா தான் வருது நம்ம அரிசி பருப்பு பழங்கள்லாம் ஏற்றுமதி பண்றோம் கடல் வழியா தான் ஏற்றுமதி பண்றோம் அதனால இது ஒரு முக்கியமான ஒரு இது அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் சரிங்களா நாட்டுக்கு ஃபாரின் ட்ரேடுக்கு இதுதான் ஸோ இந்தியாவில் அப்போ போர்ட் எத்தனை சார் இருக்கு ஏன்னா மேஜர் போர்ட் எத்தனை இருக்கு பதிமூணு போர்ட் இருக்கு அப்போ மேஜர் போர்ட்டு மைனர் போர்ட்டு இது எல்லாமே நம்ம முன்னாடி கிளாஸ்ல பார்த்துருக்கோம் சரிங்களா அப்ப நாகப்பட்டினம் தமிழ்நாட்டில் இருக்குது அது என்ன போர்ட்டு சார் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் சரிங்களா தமிழ்நாட்டுல மூணு மேஜர் போர்ட் இருக்கு இந்தியாவில் பதிமூணு மேஜர் போர்ட் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்போ கிழக்கு கோஸ்ட்லயும் சரி மேற்கு கோஸ்ட்லயும் சரி எத்தனை எத்தனை போர்ட்ஸ் இருக்கு அதுல இயற்கையான போர்ட் எத்தனை செயற்கையா நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருப்ப உருவாக்குன போர்ட்ஸ் எத்தனை இதெல்லாம் முன்னாடி கிளாஸஸ்லேயே நம்ம பார்த்திருக்கோம் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக தெரிய வரும் சரிங்களா ஸோ எங்கெங்கே போட்டிருக்கு அந்த போட்டிருக்கு என்ன பேர் இப்போ கப்பல் கட்டுறதுக்கு இல்லை கப்பலை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை இராணுவத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கப்பலை உற்பத்தி பண்ணுறதுக்கு இல்லை இந்த மாதிரி கார்கோவுக்குன்னு அந்த மாதிரி பலவிதமாக இருக்குது இப்போ இந்தியாவில் அதுக்கு ஒரு நாலு இடம் இருக்குது சார் இந்துஸ்தான் கப்பல் கட்டும் தளம் எங்கே சார் இருக்குது விசாகப்பட்டினத்தில் இருக்குது அப்போ ஹிந்துஸ்தான் ஷிப் யார்டு விசாகப்பட்டில கார்டன் ரீச் ஒர்க் ஷாப் எங்கே சார் இருக்குது கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது கல்கட்டாவில் இருக்குது விசாகப்பட்டினத்துல இருக்கு சரிங்களா அதுக்கு அடுத்தது என்ன சார்னா மசங்காவ் டாக் இன் மும்பை சரிங்களா மசங்காவ் கப்பல் கட்டும் தொழிற்சாலை மும்பை எது எதெல்லாம் வந்து கப்பல் கட்டுறதுக்கு எது எதெல்லாம் வந்து சப்மரைன் நீர்மூழ்கி கப்பல் கட்டுறதுக்கு எது எது எங்க நியூக்ளியர் எங்க ரிப்பேர் பண்றாங்க இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா கொச்சின் கப்பல் கட்டும் இடம் இங்க கொச்சின்ல இருக்கு சரிங்களா அந்த அளவுக்கு டெப்த் நமக்கு வந்து எங்கே வேணும் அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஒன் அளவுக்கு படிச்சோம்னா இங்கே குரூப் ஃபோரு இது எங்க எங்கே இருக்கு அப்படின்றது ஸோ போர்ட் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஹால்டியா ஹால்டியான்றது என்ன அப்படின்னா இன்லேண்ட் போர்ட் அப்போ நாட்டுக்குள்ள இருக்கு அப்போ கங்கை ரிவரில் உள்ள நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஒரு போர்ட்டு ஹால்டியா போர்ட்டு அதுக்கு வெளியில இருந்து பாத்தீங்கன்னா கல்கட்டா போர்ட் ஒன்று இருக்கு பாராடி போர்ட் இருக்கு இது என்ன எங்கே இருக்குன்னா ஒடிசால இருக்கு விசாகப்பட்டினம் போர்ட் இருக்கு சரிங்களா இது ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்க அப்படின்னா சென்னை எண்ணூர் தூத்துக்குடி அப்போ இது மூணு இருக்குது தமிழ்நாட்டில் மூணு இருக்குது சரிங்களா தமிழ்நாட்டில் தான் மூணு போர்ட் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது எல்லாமே கிழக்கு கோஸ்ட்ல இருக்குது மேற்கு கோஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற பார்த்திங்கன்னா கொச்சின் இருக்குது மங்களூர் இருக்குது கோவா இருக்குது மும்பையில் இருக்குது மும்பையில் ரெண்டு இருக்குது சரிங்களா நவி மும்பையில் ஒரு போர்ட் இருக்குது மும்பையில் ஒரு போர்ட் இருக்குது அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கான்லான்ட் ஒரு போர்ட் இருக்குது சரிங்களா குஜராத்தில் சரிங்களா இதுதான் போர்ட்டு வெளிநாட்டுக்கு ஒரு சரக்கு ஏத்துறதுக்கு இது பண்றதுக்கு சோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா போர்ட்டை பார்த்துருக்கோம் கப்பல் கட்டும் தளங்களை பார்த்துருக்கோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க சோ இதோட நம்ம வந்து வாட்டர் வேஸ்டையும் முடிச்சிட்டோம் சரிங்களா வாட்டர் வேஸ்ட்ல எப்படி எல்லாம் கேள்விகள் வரும் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு அப்போ விசாகப்பட்டினத்துல என்ன சார் கப்பல் கட்டும் தலம் தொழிற்சாலை இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பேர் தெரியணும் கார்டன் ரீச் அண்ட் ஒர்க் ஷாப் அது எங்க இருக்கு அது கல்கட்டால இருக்கா இல்ல விசாகப்பட்டினம் இருக்கா மும்பையில இருக்கா மஜகாவ் எங்க இருக்கு அப்படின்னா அது மும்பைல இருக்கு கொச்சின் இருக்கு விசாகப்பட்டினத்துல என்ன இருக்கு கார்டன் ரீச் கொல்கட்டா இந்த மாதிரி படிச்சுவீங்க இதுதான் ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் தான் எப்படி வரும் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அடுத்தது என்ன ஸோ ரோடை முடிச்சாச்சு வாட்டரை முடிச்சாச்சு இப்ப ஏர் சரிங்களா ஏர்ல எப்படி சார் இருக்கும் ஏர் ஒன் ஆஃப் தி காஸ்ட்லியஸ்ட் ஒன் ஆஃப் தி ஃபாஸ்டஸ்ட் சரிங்களா பெருசா சரக்கு வெயிட்டான சரக்குல எடுத்துட்டு முடியாது பேசஞ்சர்ஸ் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும் இப்ப நீங்க ஒரு கொரியர் மெயில் இருப்பீங்க ஃபாஸ்டா போய் சேர்றதுக்கு எது சார் ஏர் தான் நமக்கு வான்வழி போக்குவரத்து தான் நமக்கு யூஸ் ஆகுது சரிங்களா ஸோ ஏர்ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அதுலேயும் உள்நாட்டு இருக்குது வெளிநாட்டு இருக்குது இன்னொன்று ஹெலிகாப்டர்னுட்டு ஒன்று இருக்குது ஸோ மூணு இருக்குது மூணு எம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குது அப்போ ரோடுக்கு நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி வாட்டருக்கு இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று போர்ட் இருக்கு போர்ட்டு மூணா பிரிச்சிருக்காங்க அப்போ போர்ட்ல வந்து மேஜரும் போர்ட்டை வந்து யார் பார்க்குறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் மைனர் போர்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அங்கே ஒரு போர்ட்டுக்குன்னு ஒரு டிபார்ட் இந்த மாதிரி போர்ட்டை பற்றி இதெல்லாம் நம்ம போர்ட்டை பற்றி முன்னாடி கிளாஸஸ்லேயே பார்த்தாச்சு ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டீன் பிப்ரவரி நைன்டீன் எயிட்டீன்லேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது எங்கே சார் முத முதல்ல அலகாபாத் டு நெய்னி அப்படின்ற ஒரு ஊரில் தான் ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா ஸோ டொமஸ்டிக் ஏர்வேஸ் உள்நாட்டு வழிபோக்கு இருக்குது அப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது அப்போ இன்னைக்கு வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இண்டியா ரெண்டுத்தையும் ஒன் வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஏழில் அதுக்கப்புறம் இப்போ அந்த ஏர் ஏர் ரீதியும் வந்து டாட்டாவுக்கு வித்துட்டாங்க இந்த ஐடியாஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா இந்த தமிழ்நாட்டில் எத்தனை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்கு யூனிட் நைன்ல படிப்பீங்க அதையும் நீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் எத்தனை இருக்கு டொமஸ்டிக் ஏர்போர்ட் எத்தனை இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அதெல்லாம் நீங்க பக்காவா படிச்சு வச்சுக்கோங்க நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில தான் வந்து பெரிய ஏர்போர்ட் இருக்குது சரிங்களா டெல்லியில இருக்கக்கூடிய இந்திரா காந்தி ஏர்போர்ட் தான் இருக்குதுலேயே பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் பவன் சன்ஸ் ஹெலிகாப்டர் லிமிட் அப்போ டூரிஸ்ட் ஒரு சில இடத்துலாம் போகிறதுக்கு இல்லை பிரைவேட்டாக ஒருத்தவங்க பறந்து போகிறதுக்குலாம் இது யூஸ் பண்ணுறாங்க இது யார் சார் ஆரம்பிச்சாங்க ஓஎன்ஜிசி ஆயில் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்றவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த பவன் சன்ஸ்ன்றது ஒரு மினி ரத்னா கம்பெனி அப்போ கம்பெனிஸ்லாம் படிக்கும் போதே நம்ம எது மினி ரத்னா எது மகாரத்னா எது நவரத்னா அதெல்லாம் பார்த்தோம் அதுல வரக்கூடிய ஒரு இதுதான் இது சரிங்களா அதெல்லாம் எக்கனாமிக்ஸில் இன்னும் டீட்டெயில்டாக வரும் இதெல்லாம் யார் சார் கண்ட்ரோல் பண்றாங்க ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சரிங்களா இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் அப்படின்றது அது எப்ப சார் ஃபார்ம் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிட்டட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இதெல்லாம் நீங்கள் பக்காவாக தெரிஞ்சு இதுதான் சார் டிரான்ஸ்போர்ட்டேஷனை பொறுத்த வரைக்கும் தேவையான நமக்கு முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்த்தோம் அடுத்தது என்ன அப்படின்னா நம்ம டூரிசம் பற்றியும் பார்த்துருவோம் சரிங்களா ஸோ டூரிசமில் என்ன சார் இருக்குது அப்போ இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல டிரான்ஸ்போர்ட்டை பார்க்க போகிறோம் டூரிசம் பார்க்க போகிறோம் ஸோ சுற்றுலா ஸோ சுற்றுலா அப்படின்றதுல நீங்கள் இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேப்பை வச்சு பக்காவாக மக்கடிச்சு வச்சிடணும் ஒரு கொஸ்டின் ஷோர் ஷார்ட்டா கேட்குறாங்க என்ன சார் கேட்குறாங்க இந்த கார்டு எங்கே சார் இருக்குது இந்த டேம் எங்க சார் இருக்கு அப்ப டேம் நம்ம முன்னாடியே பாத்துறோம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் எங்க சார் இருக்கு இந்த பீக் மவுண்டன் பீக் இது எந்த மாநிலத்துல இருக்குது சரிங்களா இந்த மாதிரியான இந்த காடு எந்த மாநிலத்துல இருக்குது இந்த மாதிரியான கேள்வி ஒரு கேள்வி கண்டிப்பா கேக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தான் சரிங்களா சோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் இருக்கு அது ஒரு கடகட பத்து நிமிஷத்தை பாத்துட்டு இதுல எதெல்லாம் நீங்க மக்கடிக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் சரிங்களா சோ சுற்றுலா அப்படின்னா நான் இங்க இருந்து சும்மா சுத்தி பார்க்கறதுக்கு போறேன் அந்த சுற்றுலாவை ரெண்டா பிரிக்கிறாங்க சார் ஒன்று வந்து சுற்றி பார்க்குறதுக்குன்னே போகிறது ஒன்று ஒன்று வேற ஒரு பர்பஸாக போகிறது அதையும் டூரிசம் இப்போ மெடிக்கலுக்காக வராங்க இப்போ தமிழ்நாடு வந்து மெடிக்கல் டூரிசம் முடிய கேபிட்டல் அப்படின்றத சொல்கிறாங்க ஏன் சார் அப்படின்னா இப்போ வெளியூர்லேருந்தெல்லாம் இங்கே வந்து மெடிஸ் மெடிக்கல் ஏதோ உங்களுக்கு உடம்பு சரியில்லை இங்கே வந்து பெட்டரான ட்ரீட்மெண்ட் அது ஒரு டூரிசம் தான் இல்லை சுற்றி பார்க்கறதுக்கு போகிறது தாஜ்மஹால் சிறப்பாக இருக்குது இங்கே ஊட்டி மிக குழு குழுன்ற ஒரு பிளேஸா இருக்குது கடற்கரை இருக்குது இப்போ மத்திய பிரதேஷ் உத்தரப்பிரதேஷ் இந்த மாநிலத்தில் இருக்கலாம் கடல்ல பார்த்ததே இல்லை இப்போ கடற்கரையை பார்க்கறதுக்கு இல்லை கோவில்கள் சர்ச்சு மசூதி அந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு இப்போ தமிழ்நாடுல ஒரு சில முக்கியமான ராமேஸ்வரம்ன்ற ஒரு கோவில் இருக்கு கரண்ட் ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கு இப்போ இன்றைய நிலவரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பிரதம மந்திரி வந்திருக்கார் அப்போ அது ஒரு முக்கியமான ஒரு கண்டெனட் அதுலேருந்து ஒரு கேள்வி வரலாம் சரிங்களா ராமேஸ்வரத்துக்கு அவர் வந்திருக்கார் அப்ப ராமேஸ்வரத்தை பத்தி டூரிசம்ல ஒரு கொஸ்டின் வரலாம் சோ இந்த மாதிரி அப்ரோச்சஸ்ல நீங்க படிக்கணும் சரிங்களா சோ என்ன பாக்குறோம் அப்படின்றத பாருங்க சோ டூரிசம் டூரிசம் எதனால சார் நமக்கு வந்து பாப்புலரா இருக்கு அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு காரணங்கள் சொல்றாங்க த்ரீ மெயின் ரீசன் சொல்றாங்க மூன்று காரணங்கள் சொல்றாங்க என்ன அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா அட்ராக்ஷன் அப்போ அது ஏதோ ஈர்ப்பு இருக்குது ஸோ ஈர்ப்பு தலங்கள் அப்படின்றத சொல்றாங்க ஆக்சசபிலிட்டி என்னால் சீக்கிரமா ஈஸியாக அங்கே போக முடியும் தாஜ்மஹாலுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் கடகடன்னு என்னால் போய் சேர முடியும் ஃப்ளைட்டாக ஃப்ளைட்டில் போய் டெல்லியில் இறங்கி அங்கேருந்து ஒரு கார் டாக்ஸி ஏதோ பிடிச்சா சரன்னு போயிட முடியும் தாஜ்மஹால் ஆக்சசபிலிட்டி போகவே முடியாத ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் அங்கே இருக்கக்கூடிய வசதிகள் அமெனிட்டிஸ் ஹோட்டல் இருக்கணும் தங்கிறதுக்கு இருக்கணும் எனக்கு தேவையான உணவு இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த டூரிசம் ஸ்பாட் சிறப்பாக இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா ஸோ அதுக்கு ஏத்ரி என்ன மூணு காம்போனன்ட் தேவை சார் அப்படின்றத கேட்டாங்க அப்படின்னா இந்த மூணு காம்போனன்ட் தேவை இது இது வந்து ரொம்ப கேட்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மி பட் நம்ம பின்னாடி போக போக இருக்கிறத நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க நம்ம அதெல்லாம் பாத்துறோம் ஸோ இயற்கையாகவே அது வந்து ஈர்ப்பு இருக்குது இல்லை கலாச்சாரம் அவங்களுடைய கலாச்சாரத்துக்காக இப்போ ஒரு மதத்துக்காக போகிறாங்க இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கத்துக்காக போகிறாங்க இல்லை இதுதான் என்னுடைய பூர்வீகம் அப்படின்றதுக்காக போகிறாங்க அங்கே நடக்கக்கூடிய ஒரு ஒரு நிகழ்ச்சிக்காக இப்போ மியூசிக் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும் அந்த மியூசிக் ஃபெஸ்டிவல் இந்த பாட்டை கேட்கறதுக்குன்னு இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசம்பர் சீசனில் பாட்டு மார்கவி மாசத்துல ஒரு பாட்டுடைய கச்சேரி ஓடும் அதை கேட்கறதுக்குனே ம மக்கள் வந்து சென்னையில் வந்து குவிகிறாங்க அதே மாதிரி வாரணாசிக்கு ஏதோ ஒரு காரத்துக்காக போகிறாங்க சாமி கும்புறதுக்காக போகிறாங்க நாகூருக்கு போவாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் போவாங்க சரிங்களா அப்போ அது அந்தந்த கலாச்சாரம் அங்கே சிறப்பாக இருக்குது அதுக்காக போகிறாங்க அப்படின்றத சொல்லிக்கலாம் சரிங்களா ஆக்சசிபிலிட்டி நம்ம எதுக்குமே பார்த்தோம்னா சிம்பிளானதான் அம்யூனிட்டிஸ் அப்போ நான் தங்கிறதுக்கு இடம் இருக்கணும் எனக்கு போக்குவரத்துக்கு இருக்கணும் வெளிநாட்டுக்காரங்க வந்தாங்க அப்படின்னா அவங்க பணத்தை இந்திய பணமாக மாத்திரத்து இருக்கணும் இன்சூரன்ஸ் இருக்கணும் இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இருக்குது ஸோ சுற்றுலா அப்படின்றத பார்க்கும்போது என்னெல்லாம் சுற்றுலா இருக்குது அப்படின்னா ரிலீஜியஸ் டூரிசம் கல்ச்சுரல் டூரிசம் சரிங்களா கலாச்சாரம் சமயம் வரலாறு ஹிஸ்டோரிக்கல் சரிங்களா இக்கோ டூரிசமாக இருக்கலாம் இல்லை சாகசம் அட்வென்ச்சரஸ் ஸோ இந்த அட்வென்ச்சரஸ் டூரிசம் அப்போ இதுக்கு முன்னாடி நடந்த இந்த குரூப் ஒன்றும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் ஒண்ணுல பாத்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு கொஸ்டின் வந்தது மெயின்ஸ்ல பிலிம்ஸ் இல்ல மெயின்ஸ்ல கொஸ்டின் வந்தது அப்போ ரீக்ரியேஷன் பொழுதுபோக்காக போறது ஸோ ரிலிஜியஸ் டூரிசம் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் தான் கொண்டாடு முன்னாடி இந்த ரிலீஜியஸ் டூரிசம் தான் இந்திய பிரதமர் வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்தார் அதாவது இப்போ கோயில் கட்டியிருக்காங்க அதை போய் திறக்க போறாரு அதுக்கு முன்னாடி ராமேஸ்வரத்துக்கு வந்துட்டு அங்க போறாரு அப்ப நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரத்துக்கு இந்திய பிரதமர் வந்திருக்காரு எதுக்கு டூரிசம் அங்க பாப்புலரா கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாலு வருஷம் முன்னாடி சைனாவுடைய தலைவர் சரிங்களா அவர் ஜி ஜின்பிங்கும் பிரதம் மந்திரி இந்திய பிரதம் மந்திரி வந்து மகாபலிபுரத்துக்கு வந்தாங்க சரிங்களா அங்கே வந்து ஒரு மீட்டிங் வச்சாங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இப்போ இது ரிலீஜியஸ்ல வராது ஸோ நம்ம எது ரிலீஜியஸ் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போகிறதோ சர்ச்சுக்கோ மசூதிக்கோ அதுக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா கோவில் தேவாலயம் மசூதிகளுக்கு போறாங்க அப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காசி அயோத்தியா இதெல்லாம் இப்போ கிறிஸ்துவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெருசலம் போகிறாங்க வேற ஒரு ஊருக்கு போகிறாங்க இப்போ இஸ்லாமியர்கள் பார்த்தீங்கன்னா மெக்காக்கு போகிறாங்க அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்கிறாங்க அப்போ ஹிஸ்டோரிக்கல் போது தாஜ்மஹால போய் பார்க்கறது தாஜ்மஹால் ஹிஸ்டோரிக்கல் பிளேஸ் இக்கோ டூரிசம் அப்படின்றாங்க இப்போ கேஸ்ட்ரோனாமி அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ கேஸ்ட்ரோனாமி அப்படின்றது ஒரு கலாச்சாரமான ஒரு டூரிசம் இப்போ இது சம்மந்தப்பட்டதில் பாத்தீங்கன்னா ரீசெண்டா பாத்தீங்கன்னா யுனெஸ்கோ அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து ஒரு ரெண்டு மூணு ஊர் இந்தியாவில் பாட்டுக்கு இசைக்குன்னு ஒரு ஊருக்கு கொடுத்துருக்காங்க அப்புறம் பாத்தீங்கன்னா உணவுக்கு உணவுக்குன்னு பாக்கும்போது ஹைதராபாத் இசைக்கு பாத்தீங்கன்னா சென்னை வாரணாசி அந்தமாதிரி ஃபிலிமுக்குன்னு பிலிமுக்குன்னு பாத்தீங்கன்னா மும்பையை கொடுத்துருக்காங்க அந்தமாதிரி ஒவ்வொரு ஊருக்கு யுனெஸ்கோ உடைய ஹெரிட்டேஜ் சைட்டு கரண்ட் அஃபேர்ஸில் உங்களுக்கு அதை எடுப்பாங்க ரீசெண்டாக ஏதாவது இந்த மாதிரி யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டில் டூரிசம்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸில் எடுப்பாங்க ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பிளேஸஸுக்கு அதை படிச்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அட்வென்ச்சர் டூரிசம் அப்போ இமயமலையிலேருந்து நீங்கள் வந்து ஒரு கிளைடரில் பறக்கலாம் பனிமலையில் சறுக்கலாம் இந்த மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் அப்போ இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் என்ன இருக்குது அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா ஜம்மு காஷ்மீர் ஒரு டூரிசம் ப்ளேஸு அதில் குல்மார்க்னு ஒரு ரீஜன் இருக்குது அங்கே இப்போ ஜனவரி பிப்ரவரியெலாம் வந்து பனி பயங்கரமாக பெய்யும் ஆனால் இந்த வருஷம் வரலாறு காணாத நினச்சி பார்க்க முடியாமல் பொட்டு பனி கூட இல்லாம இருக்குது அப்ப அங்க டூரிசம்ல ஏதோ பிரச்சனை சுற்றுச்சூழல ஏதோ ஒரு மாற்றம் இருக்கு பனி இல்லை அப்போ அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ குல்மார்க் எங்க இருக்கு ஜம்மு காஷ்மீர்ல இருக்கு அங்க பனியே பையல ஏன் பையலன்னு தெரியாது ஆனா பெய்யலை அதனால டூரிசம் கணக்கு இல்லாம பாதிப்பார் அப்போ நீங்க அந்த கரண்ட் அஃபேர்ஸை தெரிஞ்சு அந்த மாதிரி இந்த மாதிரி க டூரிசம் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்ட்லையும் யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ல என்ன கொடுத்தாங்க குல்மார்க்ல ஏன் வரல பணியே பெய்யல அப்ப அந்த குல்மார்க்ல ஏதோ ஒரு நியூஸ் வருது அந்த நியூஸை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ்ல அவங்க ஸ்டாஃப் உங்களுக்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ ரீக்ரியேஷனல் நம்ம ஜாலிக்காக போயிட்டு வருது சரிங்களா டூரிசம்லேயே இன்பவுண்டு நாட்டுக்குள்ளேயே போகிறது நாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போகிறது சுற்றுலாவுக்கு அவங்க இன்டர்நேஷ்னல் டூரிசம் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்ஸை பார்க்குறதுக்கு அதை பார்க்குறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் விசா அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க சரிங்களா ஸ்டூடெண்ட் விசா அப்போ மாணவர்கள் படிக்கிறதுக்குன்னு போகக்கூடிய ஒரு விசா வேலைவாய்ப்புகள் தொழிலுக்காக போகிறது எம்ப்ளாய்மெண்ட் விசா மெடிக்கல் மருத்துவத்துக்காக போகிறது இப்போ இந்த டூரிசமுக்கு விசாஸ்லாம் தவிரலாம் நீங்கள் ஒரு பேசிக் ஐடியாவில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா நமக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது எப்பயாவது ரேராக இதிலேருந்து இந்த மாதிரி கான்செப்ட் இருந்து வரும் பின்னாடி நம்ம ஃபேக்ட் இருக்கும் அதில் தான் ரெகுலராக கேட்குறாங்க சரிங்களா ஸோ என்னெல்லாம் சார் இருக்குது ஸோ சு நம்ம சுற்றுலா போகிறோம் அப்படின்னா ஜியாகிரபிகல் காம்பனன்ஸ் ஸோ புவியியல் காரணிகள் என்னெல்லாம் அப்படின்றத சொல்கிறாங்க ஒரு மௌண்டன் பீக் இதுதான் சார் நமக்கு முக்கியமானது மவுண்டன் பீக் அப்போ இதில் கேள்விகள் வருது இந்தியாவில் இருக்கிறதே ஹையஸ்ட் மௌண்டென்ஸ் அது சார்

இப்போ குருஷிகார்னு ஒரு மலை இருக்குது அது அறாவளி மலையில் இருக்குது அப்புறம் நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மகாராஷ்டிரா இருக்குது மகாபலீஸ்வர்னு ஒன்று இருக்குது மகாபலீஸ்வருடைய ஹைட் எவ்வளவு அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க தமிழ்நாட்டில் வரும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி இருக்குது கொடைக்கானல் இருக்குது உடைய உயரம் என்ன அப்போது டொட்டபேட்டாவுடைய உயரம் என்ன அப்போது மகேந்திரகிரின்னு ஒரு மலை இருக்குது அது அந்த மாதிரி மவுண்டன்ஸ் உடைய பீக்ஸை கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு மலையுடைய பீக் என்ன பீடபூமி அப்போ டெக்கன் பிளாட்டோ அப்படின்னு ஒன்று இருக்கு சோட்டா நாக்பூர் பிளாட்டோ அதெல்லாம் எங்க இருக்கு அதெல்லாம் நம்ம அங்கேயே படிச்சிட்டோம் பீடபூமிலேயே படிச்சிட்டோம் நீங்க அதையெல்லாம் கண்டிப்பா படிச்சே ஆகணும் சரிங்களா கேனயான்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க சரிங்களா பள்ளத்தாக்கு வேலிஸ் வேலீஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க காஷ்மீர் வேலி கேவ்ஸ் கேவ்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா பீகார்ல ஒரு கேவ்ஸ் இருக்கு ஆந்திரப்பிரதேஷ்ல ஒரு கேவ் போஹா கேவ்ஸ் இருக்கு கௌதம் கேவ் இதெல்லாமும் நம்ம முன்னாடி ஒரு தடவை லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னும் போது ஒரு பாக்ஸ் கண்டென்ட் இருக்கு அதையும் படிச்சு வச்சிருக்கோம் அதுல ஒரு அஞ்சாறு கேஸ் உத்தரகாண்ட்ல இருக்குது பீகார்ல இருக்குது ஆந்திரப்பிரதேஷ்ல இருக்கு இது காஸ்டோபோகிராபி அப்ப எந்தெந்த இடத்துல தண்ணி வருது கல்லு வந்து பாறைகள் வந்து கரையுமோ அந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி குகைகள் உருவாகுது அந்த குகைகளை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ முன்னாடி படிச்சிருக்கோம் சர்க்கியூஸ் அப்படின்னா என்ன சார் போய் இமையோ மலை இருக்குது மலையில பனி பெஞ்சிக்கிட்டே இருக்குது பனி கொஞ்சம் கொஞ்சமாக நகருது அப்போ மலையை அரிச்சு எடுக்குது அப்போ அந்த மலை பார்த்திங்கன்னா ஒரு சேர் மாதிரி இருக்குது அதுக்கு பேர் சர்க்கியூஸ் இது நமக்கு பெருசா இல்லை சாண்டியூன் எங்கெல்லாம் சார் இருக்குது சாண்டியூன் ராமேஸ்வரத்துல இருக்கு ஆமாம் சார் ராமேஸ்வரத்துல இருக்கு வேற எங்கே சார் கேரளாவில் இருக்கா ராஜஸ்தான்ல இருக்கா சாண்டியூன் செங்கல்னா ஃபாமிருக்கு கண்டிப்பா நம்ம படிக்கணும் பா கோரல்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க கோரல்ஸ் அப்படின்னா பவளப்பாறைகள் அவ்வளோ எங்கெல்லாம் இருக்கு அப்படின்றது நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு இந்த மாதிரி ஒவ்வொன்னு முக்கியமானதெல்லாம் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்களா சோ இது எல்லாம் இதுதான் சார் கேள்விக்கான ஏரியா இதெல்லாம் நம்ம வெவ்வேறு இடத்துல பார்த்திருக்கோம் அங்க இங்கெல்லாம் பார்த்து நம்ம விட்டுட்டோமோ அதெல்லாம் நம்ம இங்க பாப்போம் இல்லை இனிமே பார்க்க வேண்டியதெல்லாம் இங்கேயே நம்ம பாத்துறோம் அடுத்ததுல வராது நமக்கு சரிங்களா ரிவர்ஸ் ஆறுகள் ஆறுகளும் நம்ம தனியா கிளாஸ்ல பாத்துரும் அது படிக்கும் போதே லேக்ஸ் இப்ப இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்ப்போம் சரிங்களா கீசர் பத்திலாம் நமக்கு பெருசா இல்ல கரண்ட்ஸ் வாட்டர் கரண்ட் ஓஷன் கரண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு டைட்ஸ் வேவ்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு ஃபாரஸ்ட் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம அதையும் பார்த்துருவோம் சரிங்களா ஸோ இப்போ என்ன சார் இருக்கு அப்படின்னா என்னென்ன காரணங்கள் அப்படின்றத பாக்குறோம் லேண்ட் ஃபார்ம்ஸ் வாட்ரு எதுக்காக நம்ம சுத்தி பார்க்க போறோம் இந்த காரணங்களுக்காக தான் நம்ம சுத்தி பார்க்க போறோம் சரிங்களா அங்கே இருக்கக்கூடிய சன்ஷைனு அனிமல்ஸ் அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க அங்கே இருக்க கலாச்சாரம் இதுக்காக தான் நம்ம அதையெல்லாம் சுத்தி பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஸோ என்ன சார் இப்போ அப்படின்னா ரிலிஜியஸ் டூரிசம் அப்படின்றத பார்க்குறோம் அப்போ புக்கில் கொடுத்துருக்க டேட்டாஸை நம்ம கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் நம்ம முதல்ல சொன்னேன் இந்திய பிரதமரே இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு நாலு நாள் முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி தமிழ்நாடுக்கு வந்திருக்கார் ராமேஸ்வரத்துக்கு இந்த இடத்த நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க காஞ்சிபுரம் இதுவும் உங்களுக்கு தெரியும் வாரணாசி எந்த மாநிலத்துல இருக்கு உத்தரப்பிரதேஷ்ல இருக்கு காசி சார்நாத் எங்கே இருக்கு உத்தரப்பிரதேசில் இருக்கு வாரணாசி இந்து மதத்தோடு சார்நாத் புத்த மதத்தோடு வைஷ்ணவ தேவி ஜம்மு காஷ்மீர் இந்து மதத்தை சம்பந்தப்பட்டது சென்ட் பிரான்சிஸ் ஜேவியர் கேத்தட்ரல் கோவால இருக்குது அது எதுக்கு சார் அப்படின்னா இந்தியால போர்ச்சுகீஸ் கட்டின ஒரு சர்ச் மிகப்பெரிய சர்ச் அங்க இருக்குது அம்ரித்சர் பஞ்சாப் சீக்கியர்களுடைய முக்கியமான ஒரு ஸ்தலம் அங்க இருக்குது லடாக்ல மொனாஸ்டிஸ் ஆஃப் லடாக் புத்த மதத்தை சார்ந்தவங்களுக்கு அங்க இருக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் நம்ம தெளிவா படிச்சு இத எந்த ஊர்ல இருக்கு எந்த மதத்தை சார்ந்தது மதம் கூட நம்ம பெருசா படிக்க வேணா எந்த மாநிலத்துல இருக்கு அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அடுத்தது என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ் அப்போ எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்போ வெஸ்ட் பெங்காலில் என்ன ஹில் ஸ்டேஷன் இருக்கு டார்ஜிலிங் எங்க சார் இருக்குது குழு மணாலி நெய்னிதாள் முசோரி அப்படின்னு நீங்கள் பல ஊர் பேர் கேள்விப்பட்டிருக்கு அது எந்தெந்த மாநிலத்தில் இருக்கு உத்தரகாண்ட்ல என்ன இருக்கு ஹிமாச்சல பிரதேஷ்ல என்ன இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் வெஸ்ட் பெங்காலில் என்ன இருக்கு சரிங்களா அப்புறம் சிக்கிமில் என்ன இருக்குது என்னென்ன மலைகள் மலை உச்சிகள் இருக்குது அப்படியே வந்து மகாராஷ்டிராவில் என்ன இருக்குது குஜராத் ராஜஸ்தானில் என்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்ன இருக்குது நம்ம ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய மலைகள் மேகாலயாவில் என்ன இருக்குது அருணாச்சல பிரதேசத்தில் என்ன இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சோம் அப்போ கொடைக்கானல் ஊட்டி நம்ம கண்டிப்பாக தெரியுது கேள்வியாக கேட்க போகிறது இல்லை ஏன்னா எல்லாருமே போட்டுருங்க டிஎன்பிசி பொறுப்பு நைனித்தால் முசோரி எங்க சார் இருக்குது உத்தரகாண்ட்ல இருக்குது இந்த முசோரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் முசோரி நீங்கள் டிஎன்பிசி இல்லாத யூபிஎஸ்சி படிச்சிங்க அப்படின்னா ஐஏஎஸ் உடைய கோச்சிங் சென்டர் தான் இருக்குது சரிங்களா டார்ஜிலிங் எங்க சார் இருக்குது வெஸ்ட் பெங்கால் டார்ஜிலிங்கு டீக்கு ரொம்ப ஃபேமஸானது டார்ஜிலிங் டூரிஸ்ட் ஸ்பாட் தான் அதுவும் குல்மார்க் நான் சொன்ன பார்த்தீங்களா ஜம்மு அண்ட் காஷ்மீர் இந்த வருஷம் பனியே பெய்யலை அப்போ நீங்க என்ன பண்ணணும் இது கேள்விகள் வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா பணியில்லை நெட்ல அடிச்சு பாருங்க உங்களுக்கு இப்போ தெரியும் சுத்தமா இந்த வருஷம் பனி இல்லை எல்லாருமே சொல்லியிருக்காங்க கோடி கோடியான பிசினஸ் போக வேண்டியது எல்லாரும் போயிட்டு அங்க ஒண்ணும் இல்லைன்னு திருப்பி வராங்க இல்ல பாதி பேர் ப்ரோக்ராமே கேன்சல் பண்ணிட்டாங்க ஏன் அப்படின்னா பணி இருக்கும் பணில சறுக்க முடியும் அங்க நிறைய விளையாட்டு போட்டி என்னென்னு நடக்கும் அந்த குல்மார்க்லாம் இந்த வருஷம் ஒண்ணுமே நடக்கல சரிங்களா ஷிலாங் ஷிலாங் எங்க சார் இருக்கு மேகாலயால இருக்கு ஷிம்லா குழு மணாலி ஹிமாச்சல பிரதேஷ்ல இருக்கு மூனார் கேரளால இருக்கு கேங்டாக் சிக்கிம்ல இருக்கு இதை மட்டுமே நீங்க படிச்சுவீங்க இது போதுமானதா இருக்கும் ஹில் ஸ்டேஷன்ல சரிங்களா ஸோ அதுக்கான ஒரு சில இதுதான் கொடுத்துருக்கேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா மகாபலீஸ்வர் அப்படின்றது எங்கே சார் இருக்குது எங்கே இருக்குது தெரிஞ்சுக்கோ மவுண்ட் அபு எங்கே சார் இருக்குது அறாவளி மலைத்துறையில் மவுண்ட் அபு எங்கே இருக்குது வச்சுக்கோங்க வயநாடு கேரளாவில் இருக்குது ஊட்டி தமிழ்நாட்டில் இருக்குது கொடைக்கானல் தமிழ்நாட்டில் இருக்குது மூணார் கேரளாவில் இருக்குது சரிங்களா கேங்டாக் டார்ஜிலிங் டார்ஜிலிங் வெஸ்ட் பெங்கால் கேங்டாக் இங்கே இருக்குது சிலுகுரி இந்த சிலுகுரின்றது இந்த இடத்துக்கான பேர் ஷில்லாங் தான் அங்கே இருக்குது சரிங்களா லே லடாக்கு சரிங்களா குல்மார்க் அதுக்கு மேலே ஸ்ரீநகர் அதுக்கு மேலே அமர்நாத் சரிங்களா இந்த இடம்லாம் நீங்கள் டல்ஹவுசி ஷிம்லா முசோரி நெய்னித்தால் மணாலி குழு மணாலி இந்த மாதிரி ஊரெல்லாம் நீங்கள் எங்கெங்கே எந்தெந்த மாநிலத்தில் இருக்குது அந்த பீக்கை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்னா இப்படி ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க கேட்டிருக்காங்க இதையும் டிடிடிசி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன டிடிடிசி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படி தமிழ்நாடு டூரிசம் டெவலப்மென்ட் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சோ அப்போ நீங்க இத படிச்சு வைங்க இத படிச்சு வைங்க சோ இந்த எல்லாத்தையுமே படிச்சு வைங்க ஐடிசி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன சார் இன்क्लूसिव டூ சார்ட்டர் அப்படின்றத சொல்றாங்க சரிங்களா அப்ப இதுடைய உடைய ஃபுல் ஃபார்ம் பாக்ஸ் கண்டென்ட்ல இருக்குது முன்னாடி கேட்டிருக்காங்க டிடிடிசி உடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படிட்டு பாக்கியும் உங்களுக்கு கேட்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இத தான் சார் நம்ம படிச்சு வைக்கணும் சரிங்களா அடுத்தது வாட்டர் ஃபால்ஸ் இந்தியாவில வாட்டர் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய வாட்டர்ஃபால்ஸ் யூனிட் நைனில் படிப்பேன் இந்தியாவில் என்னென்ன முக்கியமான ஃபால்ஸ் இருக்கு ஸ்கூல் புக்ல இருக்க கண்டென்ட் சார் மாறிடுச்சு அதுவாயிடுச்சு இது ஸ்கூல் புக் குரூப் ஃபோருக்கு நம்ம ஸ்கூல் புக்கே போதுமானது வேற வேற மாற்றங்கள் வரலாம் ஆனா ஸ்கூல் புக்ல இருக்கிறத நீங்க படிச்சு வைங்க அதுதான் நமக்கு ஆன்சர் சரிங்களா சோ ஜாக் ஃபால்ஸ் எங்க சார் இருக்குது அப்படின்னா ஷிமோகா டிஸ்ட்ரிக் கர்நாடகா அப்ப ரிவர் படிப்போம் ரிவர் படிக்கும்போது அது எந்த ரிவர் ஓடுது அதையும் நான் அப்பயே சொன்னேன் பாக்கல அப்படின்னா ரிவர் டாப்பிக்கை பார்த்துட்டு வாங்க சரிங்களா அத்திரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் எங்க சார் இருக்குது கேரளால திருச்சூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு அப்ப இங்க கொடுத்துருக்க இந்த பாக்ஸ் கண்டென்ட் சோ ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டென்ட்டையும் இந்த மாதிரி எல்லா டேபிளர் இருக்காலையுமே முடிஞ்ச வரைக்கும் படிச்சு வைங்க இது டூரிசம்காக வரக்கூடிய எந்த இதுவாக இருந்தாலும் நம்மளால சொல்ல முடியும் சரிங்களா தலையாறு எங்க சார் இருக்கு திண்டுக்கல்ல இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக் கன்டென்ட்ஸ் கவர் இதில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை இதை நீங்கள் படிச்சுதான் வைக்கணும் ஸோ இது நம்ம மலையுடைய உச்சியை பார்த்தோம் சரிங்களா அப்புறம் வாட்டர் ஃபால்ஸை பார்த்தோம் டூரிஸ்ட் பிளேசஸை பார்த்தோம் சரிங்களா இப்போ அடுத்தது என்ன அப்படின்னா வைல்ட் லைஃபு பேர்ட் சேங்க்சுரிஸ் ஸோ இங்கே எங்க சார் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் இருக்குது எங்கே சார் பறவை சரணாலயம் இருக்குது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ முதுமலை எங்க இருக்கு தமிழ்நாட்டுல இருக்கு முதுமலையில என்னென்ன மிருகங்கள் இருக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க கஜிரங்கா எங்க இருக்கு அஸ்ஸாம் இங்கே டைகர் டீர் பஃபலோ கொடுத்துருக்காங்க கூட சிங்கிள் ஹார்ன் ரைனோசரஸ் சரிங்களா காண்டாமருகமும் இங்க இருக்கு ஒற்றை கொம்பு காண்டாமிரகம் இருக்கு ரத்தம்போர் ராஜஸ்தான்ல இருக்கு கன்ஹா கன்ஹா மத்திய பிரதேஷ் கன்னா கண்ணா பன்னா அதெல்லாம் மத்திய பிரதேஷ்ல இருக்கு இந்த பன்னாவை கண்டிப்பா படிச்சு வச்சுக்கோங்க இங்க கண்ணா கொடுத்துருக்காங்க பன்னான் ஒன்று இருக்கு ஏன் அது அப்படின்றத பாத்தீங்கன்னா இப்ப நியூஸ்ல நிறைய ஓடுது என்ன சார் ஓடுது அப்படின்னா கென் பெட்டுவா அப்படின்னு ஒரு ரெண்டு ரிவர் அதை படிச்சிருப்போம் அந்த கென் பெட்டுவாவை கெண்ணில் இருக்கக்கூடிய தண்ணியை கொண்டு போய் பெட்டுவால சேர்க்கறாங்க அப்போ எப்படி சேர்க்கிறாங்க அப்படின்னா அந்த பன்னான்ற ஒரு காட்டுல ஒரு பெரிய டேம் ஒண்ணு துதுவான்ட்டு ஒரு டேம் ஒண்ணு உருவாக்கி அந்த டேம்ல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் அந்த இன்னொரு ரிவருக்கு கொடுக்குறாங்க அப்போ அந்த இது எங்க இருக்கு அப்படின்னா இந்த பன்னா ஃபாரஸ்ட்ல தான் அந்த டேம் இருக்கு ஸோ அது நிறைய நியூஸ்ல வருது ஸோ எது இதெல்லாம் கென் பெட்டுவா கனெக்ஷன் ஆல்மோஸ்ட் முடிச்சுட்டாங்க லிப்ட் இரிகேஷன் ஒன்று வருது இப்போ அது சம்மந்தப்பட்டது அப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும்போது அந்தந்த டாபிக்ஸையும் கொஞ்சம் படிச்சு வைங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு எல்லாருக்குமே தெரியும் சுந்தர்பன்ஸ் எங்கே இருக்குது வெஸ்ட் பெங்கால் கிர் நேஷ்னல் பார்க்கு குஜராத் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் சார் சிங்கம் இங்கே மட்டும்தான் இருக்குது இப்போ ரீசண்டாக சிங்கத்தை வேற ஒரு குஜராத்தே வேற ஒரு காட்டுக்கு மாத்துறதுக்கு பார்க்குறாங்க கிர் நேஷ்னல் பார்க் ஏஷியன் லைன் இருக்கக்கூடிய ஒரே ஃபாரஸ்ட் இது அப்படின்னா அது கிரு தான் பாத்ரா வைல்ட் லைஃப் சேங்க்சுரி கர்நாடகா பெரியார் நேஷ்னல் பார்க் கேரளா கார்பெட்டு உத்தரகாண்ட் சரிங்க முத முதல் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு மொதல் மொதல் வந்த டைகர் கன்சர்வேட்ரு அதெல்லாம் இது தான் ஸோ இது இந்த மாதிரி கன்டென்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்லாம் யாரும் சொல்லித்தர முடியாது இதெல்லாம் நீங்கள் மகிழ்ச்சி தான் வைக்கணும் மேப்பை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி பேர்ட் பேர்டு சேங்க்சுரிஸ் இந்தியா முழுக்க எங்கே இருக்கு ஜென்ரலாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் தமிழ்நாடு ஓரியண்டரில் நிறைய கேட்குறாங்க புதுசாக ஏதாவது ஒரு பேர்ட் சேங்க்சுரிய ஆரம்பிச்சுருப்பாங்க புதுசாக ஏதாவது ஒரு லேக்கை வந்து வெட்லேண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் உங்களுக்கு எடுப்பாங்க பீச்சஸ் கடற்கரை இந்தியாவில் மொத்தமாக எத்தனை ஐயாயிர ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினேழு பதினாறு கிலோமீட்டர் அப்படின்னு வச்சு போனப்ப சரிங்களா அது ஃபுல்லாக கடல் இருக்குது அதில் ஆறாயிரத்தி சில்லற வந்து மெயின்லேண்ட்லேயே இருக்குது அப்போ இங்கே எத்தனை பீச்சுகள் இருக்குது அந்த பீச்சுகளில் என்னெல்லாம் இருக்குது தனுஷ்கோடி இருக்குது சரிங்களா தற்காலி இருக்குது என்னென்னோ இருக்குது அகுதா கடற்கரை இருக்குது இந்த மாதிரி நிறைய கடற்கரை இருக்குது அதை பற்றியெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்து வைங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட்டு ரிலீஜியஸ் இதெல்லாம் யூனிட் நைனில் எடுப்பாங்க நம்ம சும்மா ஒரு ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம் அப்போ கோவிலே அப்படின்னா தஞ்சாவூர் பெரிய கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குது ராமேஸ்வரத்தில் ராமநாதபுரம் இருக்குது காஞ்சிபுரத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது வேளாங்கண்ணி கோவில் இருக்குது அப்புறம் நாகூரில் தர்கா இருக்குது ஸோ அதனால் இதெல்லாம் நம்மளுடைய ரிலீஜியஸு ஹில் ஸ்டேஷன் நான் சும்மா உங்களுக்கு ஜஸ்ட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதையும் லைட்டாக பார்த்துறேன் இங்கே யூனிட் நைனில் அதே தெளிவாக பார்த்துருங்க சரிங்களா அப்போ மலைகள் அப்படின்றத பார்க்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் ரெண்டு மலைகள் இருக்குது இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைத்தொடர்கள் ஊட்டி எங்கே இருக்குது கொடைக்கானல் ஏற்காடு குன்னூர் வால்பாறை ஏலகிரி சிறுமலை மலை பழனிமலை மலை காடமன் ஹில்ஸ் ஏலக்காமலை ஏலமலை அப்படின்ற மாதிரிலாம் பல மலைகள் இருக்குது சரிங்களா ஸோ அதில் இந்த ஒரு டாப் இருக்கு இது ஒரு கண்டிப்பா நல்லா படிங்க அப்பப்போ இதுலேருந்து ஒரு கேள்வி வந்துக்கிட்டே இருக்கு சரிங்களா குவீன் ஆஃப் ஹில்ஸ் எது சார் அப்புறம் பார்த்தீங்க ஹேர்பின் பென்ஸ் எதுல நிறைய இருக்கு ஃபோர்டீன் ஹேர்பின் பென்ஸ் எங்க இருக்குது கைலாஷ் ஆஃப் சவுத் எது சார் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்குறாங்க இதெல்லாம் நம்ம சொல்றதுக்கு உண்மையே இல்லை சார் கண்டிப்பா மக்கடிச்சு வைங்க சார் இதில் இதுலேருந்து அவங்க அப்பப்போ கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த ஃபேக்டர்லாம் இதெல்லாம் யூனிட் நைன் இருக்கிறவங்க தெளிவாக எடுப்பாங்க அப்போ அதேமாதிரி வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு ஒகனக்கல் ஃபால்ஸ் எங்கே இருக்குது தருமபுரியில் இருக்குது கும்பக்கரை ஃபால்ஸ் எங்கே இருக்குது சரிங்களா கொடைக்கானலில் தேனி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது மங்கி ஃபால்ஸ் எங்கே இருக்குது ஆனைமலை கோயம்புத்தூரில் இருக்குது சரிங்களா அந்த மாதிரி குற்றாலம் மாகாயங்கை சுருளி எல்லாமே உங்களுக்கு தெரியும் அந்த சுருளி வாட்டர் ஃபால்ஸை நிறைய நியூஸில் ரீசெண்டாக வந்துகிட்டே இருக்குது இதை படித்து வைங்க இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சவுத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸ் ரிவர்ஸ் எல்லாம் தெளிவாக படிச்சு வைங்க ஏன்னா இந்த வாட்டி வந்து பெரிய அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு பெரிய அளவுக்கு தண்ணி ஓடி இருக்கு பெரிய அளவுக்கு பிரச்சனை வந்திருக்கு ஸோ அந்த இடத்தெல்லாம் தெளிவாக தெளிவா படிச்சு பெய்யுங்க சரிங்களா ஸோ அடுத்தது வைல்ட் லைஃப் அண்ட் பேர்ட் சாங்க்சுரிஸ் தமிழ்நாட்டுல என்னெல்லாம் வைல்ட் லைஃபும் பேர்ட் சாங்க்சுரிஸ் இருக்கு அப்படின்றதும் சும்மா ஓரளவுக்கு ஸோ எல்லாமே யூனிட் நைன்ல தெளிவா வரும் நான் உங்களுக்கு ஸ்கூல் புக் கண்டென்ட்டை இங்கேயே கொடுத்துடணும் அப்படின்றதுக்காக ஏன்னா இது யூனிட் நைன் அங்க பெருசாக டீட்டெயில்டாக எடுக்கலை அப்படின்னாலும் நீங்கள் இங்கே பார்த்து வச்சுக்கோங்க முதுமலை எங்கே இருக்குது முன்னாந்துரை லைஃப் சாங்க்சுரி எங்கே இருக்குது சரிங்களா பாயிண்ட் கேலிமர் நாகப்பட்டினத்தில் இருக்குது காந்தி கோயம்புத்தூரில் இருக்குது காலக்காடு வைல்ட் லைஃப் சேங்க்சுரி திருநெல்வேலியில் இருக்குது இதெல்லாம் வைல்ட் லைஃப் சேங்க்சுரிஸ் பேர்டு சாங்க்சுரிஸ் எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்த்து பார்த்து வச்சுக்கோங்க இது அப்பப்போ இது ஒரு ரெண்டு மூணு வாட்டி கேட்டிருக்காங்க இந்த கரைவேட்டி அப்படின்றது அரியலூரில் இருக்குது வெள்ளூடு பேர்ட்ஸு அதையும் கேட்டிருக்காங்க ஈரோட்டில் இருக்குது சரிங்களா வேடந்தாங்கல் காஞ்சிபுரம் இருக்குது இப்போ அது எங்கே இருக்குது அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க காஞ்சிபுரமாக செங்கல்பட்டா அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா ஸோ நேஷனல் பார்க்ஸ் எங்க சார் இருக்கு கிண்டி நேஷ்னல் பார்க் இதுதான் ஒரே நேஷ்னல் பார்க் பெரிய பார்க்கு ஒரு சிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் பார்க் கிண்டி நேஷனல் பார்க்கு நம்மளுடைய கவர்னர் மாளிகையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு எழுத்தாம இருக்கக்கூடிய கிண்டி நேஷனல் பார்க் கல்ஃப் ஆஃப் மன்னாறு இந்திரா காந்தி நேஷனல் பார்க்கு முக்குருத்தி முதுமலை இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதே மாதிரி பீச்சஸ் அப்படின்னும் போது மருணா பீச்சு இருக்கிறதுலேயே உலகத்திலே ரெண்டாவது பெரிய பீச்சு ஃபர்ஸ்ட் பீச் போது அது மியாமி ரெண்டாவது பீச் அப்படின்னும் போது அது நம்மளுடைய மெரினா பீச்சு சென்னையில் இருக்குது கீழத்தில் பதிமூணு கிலோமீட்டர் நீளத்தில் இருக்குது நிறையா பீச்சஸ் இருக்குது கோவலம் மரினா கன்னியாகுமரி ராமேஸ்வரம் அப்போ அது அதுக்கு ஒன்று ஒன்று இருக்குது வேவ்லெஸ் பீச் அப்படின்றது எது அப்படின்னா ராமேஸ்வரம் எலியட்ஸ் பீச் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது மரினா பீச் லாங்கஸ்ட்டு செகண்ட் லாங்கஸ்ட்டு பீச் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஸோ இதனால் என்ன என்விரான்மெண்டல் இம்பாக்ட் நடக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதை நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து என்விரான்மெண்டல் அப்படின்ற ஒரு டாபிக் அதில் பாயம் டிசாஸ்ட் என்விரான்மெண்ட் கிளைமேட்டு அதில் நம்ம அங்கே பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ இதில் எப்படி கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஸோ எப்படி சார் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்றது பாத்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரயில்வே ஜோன்ஸ் எத்தனை சார் அப்படின்றது கேட்டிருக்காங்க அதில் மொத்தமாக எத்தனை ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது சிக்ஸ்டீனா செவன்டீனா அப்படின்றது ஸோ இதில் ரெண்டுத்துக்குமே ஆன்சராக கொடுத்துருக்காங்க ஏன்னா ஸ்கூல் புக்கில் சிக்ஸ்டீனும் இருக்குது செவன்டீனும் இருக்குது கரண்ட் அஃபேர்ஸில் ஓடும்போது அங்கே வேற ஒரு ஆன்சர் வருதுன்னும்போது இது ரெண்டுத்துக்குமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்தது என்ன அப்படின்றத பாருங்க கொங்கன் ரயில்வேஸை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா எழுநூற்று கிலோமீட்டர் லாங் பாஸஸ் எது எதில் ஸ்டேட்டை பாஸ் ஆகி போகுது அப்படின்ட்டு இதை நான் உங்களுக்கு நடத்தும் போதே சொல்லிட்டேன் ஸோ தெளிவாக படித்து வச்சுருந்திங்க அப்படின்னா எல்லாருமே இதை ஆன்சர் பண்ண முடியும் இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத சொல்லுங்கள் சரிங்களா ஏர்போர்ட் அத்தாரிட்டி இது வந்து ஒரு ட்ரைனிங் காலேஜ் இருக்குது அத்தாரிட்டி எப்ப ஃபார்ம் ஆச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி சொன்னேன் இவங்க கொஞ்சம் டெப்தா அதோடைய ட்ரைனிங் காலேஜ் அது எங்க சார் இருக்கு அலகாபாத்ல இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா குவிக் மெயில் சர்வீஸ் எப்ப சார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க இதை நம்ம பின்னாடி அடுத்தது கம்யூனிகேஷன் நம்ம பார்ப்போம் சரிங்களா டென்சிட்டி அப்போ மக்கள் வந்து அடர்த்தி அதிகமாக எங்க சார் இருக்கு அப்படின்னா மும்பையில் தான் இருக்குது ஏன் அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்தியா எப்படி இருக்குது அப்படின்னும் போது கல்கத்தாலேயும் அடர்த்தி அதிகம் டெல்லிலேயும் அடர்த்தி அதிகம் ஆனால் மும்பை எப்படி இருக்கும் அப்படின்னா மும்பை இப்படி நீட்டாக இருக்கக்கூடிய ஊர் அப்போ ரயில் இப்படி போகுது மக்கள் எல்லாம் ரயிலில் தான் போகணுன்போ அடர்த்தி அதிகமானது சபமன் ரயில்வே எது சார் அடர்த்தி அதிகம் அப்படின்னா மும்பை சபமன் ரயில் தான் அதிகமானது கோல்டன் குவார்டிலேட்டர் ரோடை பற்றி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா அது நான் முன்னாடியே சொன்னேன் பார்த்தீங்களா உங்களுக்கு அதுடைய நீளத்தின் பேஸ் பண்ணி மொத்த நீளம் எவ்வளவு ஒவ்வொன்றும் சென்னையிலேருந்து இருந்து கல்கட்டா ஒரு பாட்டு கல்கட்டால இருந்து டெல்லி ஒரு பாட்டு டெல்லிலேருந்து மும்பை ஒரு பாட்டு மும்பையில இருந்து கல்கட்டா ஒரு பா மும்பைல இருந்து சென்னை ஒரு பாட்டு இதுல எது சார் நீளமானது அப்ப அதை வருஷப்படுத்துங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆன்சர் என்னன்னா த்ரீ ஃபோர் ஒன் டூ இதுதான் வருஷம் ஸோ அடுத்தது என்ன பாருங்க ஒரு ரயில்வே சோனு அது உடைய ஹெட் குவார்டர்ஸ் இங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க ஹுப்ளி எதோடது சார் அப்படின்னா சவுத் வெஸ்டர்ன் நம்ம சதனோடது சென்னை கல்கட்டாவுக்கு ரெண்டு இருக்குது மும்பைக்கு ரெண்டு இருக்குது டெல்லி வந்து நார்தனுக்கு ஒன்னு ஒண்ணுத்துடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்தோம் பாத்தீங்களா அதை பேஸ் பண்ணி குப்ளி எதோடுது அப்படின்றது கேட்டிருக்காங்க அடுத்தது சிக்ஸ் லேன் ஹை ஸ்பீட் எக்ஸ்பிரஸ் வே அப்படின்றது சொல்றாங்க இப்போ நம்ம நம்ம சொன்ன கரண்ட்ல சென்னை டு திருப்பதிக்கு ஒரு ஹைவே ஒன்று போடுறாங்க ஈஸ்ட் கோஸ்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் வேவாக மாத்துறாங்க சரிங்களா அதை வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் காரிடாரா மாற்றுறாங்க ஸோ ஈஸ்ட் கோஸ்ட் வேவே எக்ஸ்பிரஸ் வேவாக மாத்துறாங்க இதுவாக மாத்துறாங்க அப்போ எது சார் அப்படின்னா மும்பை புனே தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் எது சார் அப்படின்னு கேட்குறாங்க இதுல பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தான் சரிங்களா சென்னை எண்ணூறும் கிட்டத்தட்ட ஆர்டிஃபிஷியல் தான் ஆனால் சென்னை தான் முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மும்பை எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் கிடையாது ஸோ இந்த மாதிரி பல கேள்வி பல கேள்விகள் கேட்டிருக்காங்க நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆன்சர் பண்ண முடியும் அப்படின்றத உங்களுக்கு தெரியும் சரிங்களா எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறேன் நன்றி வணக்கம்